தினசரி தியானங்கள் இருக்குது. நீங்கள் முடிஞ்சு போகிறவள்ள வேணுங்களும் வேணுங்கிறவங்களும் வாங்கிங்க. அதிகமாக ஏன்னா இது லைவில் இந்த ப்ரோக்ராம் வந்து எல்லா இடங்களும் போகிறதுனால சில கட்டுக்கோப்புகள் தான் இதை செய்ய வேண்டியிருக்கிறது. அதனால் நீங்கள் அதற்காக எங்களோடு சேர்ந்ததை ஏற்றுக்கொள்ள முடியாது வேண்டுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வர வேண்டியவங்களாம் வந்துட்டான்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல் அதிகமாக வந்தாங்கன்னா நீங்கள் கொஞ்சம் பின்னால் இருக்கிறவங்க கொஞ்சம் திரும்பி பார்த்து அவங்களுக்கு தூரத்தில் நீங்கள் சேர் டிஸ்டன்ஸ் போட்டு இது பண்ணுங்கள். அதுக்கு மேல் ரொம்ப இடம் இல்லை, இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்றபடி பண்ணிவிடுங்க. பால் ஒயிட் பால்ஸ் எல்லாம் பார்த்துட்டிங்களா? கேஸ் யாராக வந்தாங்கன்னா அதிகபட்சம் இந்த பக்கமாக ரெண்டு சேர் போட்டுக்கலாம். அது கொஞ்சம் கவனிச்சுக்க, அந்த பக்கம் ஒரு சேர் போட்டுக்கலாம். அதற்கு பிற்பாடு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. இந்த பக்கத்தில் வேணால் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு சேர், இந்த பக்கம் ரெண்டு சேர், அவ்வளோதான். எழுதிங்களா? பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் உங்களை மிகுந்த மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு சிறு கூட்டத்தாராகி உங்களோடு நேரடியாக சந்தித்து ஆண்டவருடைய சமூகத்தை உணர்வதற்கு கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக ஆண்டவர் நன்றி செலுத்துகிறேன். மட்டுமல்லாமல் ஆன்லைன் மூலமாக இந்த ஐக்கியத்தில் இணைந்திருக்கின்ற உங்களை எல்லோரையும் விசேஷமாக வாழ்த்துகிறேன். பல மாதங்களாக நீங்கள் இந்த ஐக்கிய கூடலில் இணைந்திருக்கிறீர்கள். இந்த நாளிலும் இந்த கூடலில் இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் விசேஷமாக ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் நாம் ஒரு ஜபத்தோடு இந்த கூடுகை ஆரம்பிக்கப் போகிறோம். நீங்கள் இங்கிருக்கிறவர்களும் இன்னும் இந்த கூடுகையோடு இணைந்திருக்கிற எல்லோரும் ஆண்டவரை நோக்கி பாருங்கள். கர்த்தர் இந்த வேளையை நம்ம ஒவ்வொருவருக்கும் விசேஷமான ஆசீர்வாதமாக்கி தரும்படியாக ஆண்டவரை நோக்கி நீங்கள் ஜெபியுங்கள். இந்த வேளை நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான இந்த மாலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மீண்டும் நாங்கள் இந்த இடத்துல ஒரு சிறு கூட்டமாக கூடி வரவும் இன்னும் உலகத்தின் பல்வேறு பகுதியில் இருக்கிற அருமையான சகோதர சகோதரியோடு ஐக்கியம் கொள்ளவும் எங்களுக்கு கொடுத்துருக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் சந்திக்கின்ற எல்லா கால சூழலுக்கு நடுவிலும் எங்களுக்கு நீர் பல விதங்களிலே போதுமானவராக இதை நடத்தி நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் இதோ உம்மை மகிமைப்படுத்தவும் உம்மை நாங்கள் கனப்படுத்தவும் உமக்கு துதி ஸ்தோத்திரங்களை செலுத்தவும் உம்மை நோக்கி நாங்கள் விண்ணப்பிக்கவும் உம்முடைய அன்பின் சத்தத்தை நாங்கள் கேட்கவும் வந்திருக்கிறோம். இங்கே இருக்கின்ற இந்த சிறுகூட்டத்து மக்களையும் ஆன்லைன் மூலமாக இணைந்திருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளையும் ஆண்டவர் விசேஷமாக ஆசீர்வதி எங்கள் மத்தியிலே தங்கியிருந்தங்களை வழி நடத்தும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக நாம் இந்த கூடுகையை ஆரம்பிக்கும் விதமாக ஒரு பாடலை பாடப்போகிறோம். இங்கே இருக்கிற நீங்கள் இன்றைய தினம் அதிக சிரமம் எடுக்க வேண்டாம். நீங்கள் எல்லோரும் இணைந்து பாடுவதற்கான சூழல் இப்பொழுது இல்லை. இன்னும் சில வாரங்கள் சென்ற பிறகு நாம் விதமாக செய்வோம். ஆனால் அந்த பாடலுடைய உணர்வுகளோடு வார்த்தைகளோடு நீங்கள் இணைந்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உன்னதமானவரின் உயர் மறைவில்லைரோக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் இது பரம செல்லாக்கியமே சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் இது பரம செல்லாக்கியமே அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தோசிறகுகளால் மூடுவார் அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தோசிறகுகளால் மூடுவார் தேவன் அடைக்கலமே என் கோட்டையும் அரணும் அவர் அவர் சத்தியம் பரிசையும் கேடகமா என் நம்பிக்கையும் அவரே அவர் சத்தியம் பரிசையும் கேடகமா என் நம்பிக்கையும் அவரே அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தான் சிறகுகளால் மூடுவார் அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தான் சிறகுகளால் மூடுவார் இரவின் பயங்கரத்தில் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்பட மாட்டே இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டே அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தான் சிறகுகளால் மூடுவான் கீழ் அடைக்கலம் புகவே தோ சிறகுகளால் மூடுவான் ஆயிரம் பதினாயிரம் பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலோ அது ஒரு காலத்தோ உன்னை அணுகிடாதே உன் தாபரமே அது ஒரு காலத்தோ உன்னை அணுகிடாதே என் தேவனும் தாபரமே அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தோ சிறகுகளால் மூடுவார் அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார் அல்லேலூயா கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் உங்களை இந்த வேளையிலே சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் சற்று நிமிடம் சில காரியங்களை சிந்திக்கும்படியாக செல்லுவோம். குறிப்பாக கடந்த வருடம் இல்லை இந்த வருடம்தான், இந்த வருடத்திற்கு இன்னும் சில நாட்கள் தான் மீதம் இருக்கின்றது. கடந்த மார்ச் மாதத்திலிருந்து இதுவரைக்கும் நாம் ஒரு வித்தியாசமான சூழலை சந்தித்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இந்த சூழல் நிலவுகிறது. கொரோனா வைரஸ் என்ற ஒரு நோய்க்கிருமியினுடைய பரவலுடைய விளைவாக ஒரு நாடு இரு நாடல்ல ஒரு சில நாடுகளல்ல எல்லா நாடுகளுமே பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் பல நாடுகளிலே, இந்தியா போன்ற நாடுகளிலே கொரோனா வைரஸினுடைய தாக்கம் குறைந்து கொண்டே இருக்கிறது. இப்பொழுது இந்தியாவில் தினமும் சுமார் 32,000 பேருக்கு கொரோனா பரவுகிறது. இதைவிட அதிகமாக இருந்தது, குறைந்து கொண்டே வருகிறது. பிற நாடுகளிலே கீழே சென்று குறைந்துவிட்ட நிலைமை ஏற்பட்டு நார்மல் சுச்சுவேஷன் ஏற்பட்டு லாக்டவுன் எல்லாம் மாறிப்போய் மறுபடியும் அது செகண்ட் வேவ் என்று சொல்லப்படுகிற விதமாக பரவல் ஏற்பட்டு இப்பொழுது பல நாடுகளிலே மீண்டும் செகண்ட் லாக்டவுன் பண்ணப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் அதுபோன்ற ஒரு நிலைமை வராது என்று நாம் எதிர்பார்ப்பை விசுவாசிப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நாம் முக்கியமாக இந்த கொரோனா வைரஸ் நமக்கு கற்றுக் கொடுத்த சில பாடங்கள் உண்டு.
அவை எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்வதற்கு நேரம் போதாது. ஆனாலும் ஒரு சில குறிப்புகளை உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த கொரோனா வைரஸ் வந்து அனைகரை பாதிக்க ஆரம்பித்த பிறகு அது தொடர்பான பல எச்சரிப்பு நடவடிக்கைகள் சில பாதுகாப்பு சொல்லப்பட்டிருந்தது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சில பாதுகாப்பு நடவடிக்கை கொடுத்த விழிப்புணர்வு உங்களத்தில் இருக்கிறது. எனவே தான் நீங்கள் முகக்கவசம் அணிந்து உட்கார்ந்துருக்கிறீங்க. வழக்கமாக நாம் இந்த விதமாக இடைவெளியிட்டு அமர்கிறது கிடையாது. சமூக இடைவெளி சோசியல் டிஸ்டன்சிங்னு சொல்கிறோம். அந்த விதமான இடைவெளி விட்டு நாம் அமர்ந்திருக்கிறோம். முக்கியமாக ஒரு 4 பாதுகாப்பு நடவடிக்கை நம்ம சொல்லப்பட்டது. ஒன்று மிக முக்கியமாக என்ன நடவடிக்கை என்று சொன்னால், இந்த கொரோனா வைரஸினால் ஏற்படுகிற பாதிப்பினால் நாம் பாதிக்கப்பட்டு விடாதபடிக்கு, நம்மால் பிறர் பாதிக்கப்பட்டு விடாதபடிக்கு என்ன செய்ய வேண்டும்? சமூக இடைவெளி சோசியல் டிஸ்டன்சிங், அதாவது அதுவரையிலும் நாம் இணைந்து பிணைந்து ஒன்று சேர்ந்து செயல்பட்டு கொண்ட காலகட்டத்தில் இப்பொழுது நம்ம கொடுக்கப்பட்டதான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் என்னவென்று சொன்னால், நீங்கள் நெருங்காதீர்கள். யாரை? நல்லவரோ கெட்டவரோ யாரிடத்தில் என்ன செய்யாதீங்க, நெருங்கி போகாதீங்க. நமக்கு ஒரு 6 feet என்ன இருக்க வேணும், இன் பிட்வீன் நமக்கு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கணும், ஒரு கேப் இருக்கணும். ஏன்னா அந்த 6 feet ஒரு மனித இடத்துலேருந்து இன்னொரு மனிதர்லேருந்து கொரோனா வைரஸ் பரவுவதற்கு காரணம் ஏற்படுகிறது சொல்லப்பட்டது. எனவே இதை சமுதாயத்தில் எவ்வளவு கரெக்டாக பின்பற்றுறாங்களோ தெரியல, ஆனால் அது மிக முக்கியமான ஒரு நடவடிக்கை. இன்னும் நம்ம ஒரு சில மாதங்கள் இதை வந்து கவனமாக பின்பற்றணும். நீங்கள் எங்கே சொன்னாலும் எச்சரிக்கையாக இருக்கணும். இப்பொழுது சொல்ல வருகிற காரியம், இப்பொழுது கொரோனா வைரஸ் சம்பந்தமான பாதுகாப்பு நடவடிக்கைகளை ஒரு முறை கூட உங்களுக்கு ஞாபகப்படுத்துறது அல்ல, இது நமக்கு சடன் லெசன்ஸ் வி ஹவ் லேர்ன் ஃப்ரம் திஸ் வைரஸ். இந்த நோய்க்கிருமிலிருந்து நம்ம சில பாடங்களை கற்றுருக்கோம். என்ன பாடம்? மனிதர்கள் மூலமாக தான் அந்த வைரஸ் என்ன செய்கிறது, 99% பரவுகிறது. அதனால் மனிதர்களுக்கும் நமக்கும் இடையில் ஒரு போதுமான இடைவெளி வேண்டும். நல்லவர்களோ கெட்டவர்களோ இடையில் போதுமான ஒரு இடைவெளி வேணும். எப்பொழுது நாம் இன்னொரு நபரோடு கொஞ்சம் நெருங்கி செல்கிறோமோ நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும். பல நேரங்களில் நல்லது நடக்காது, கெட்டது அவசியம் நடக்கும். எனவே எந்த ஒரு உறவில் இருந்தாலும் சரி, எந்த ஒரு தொடர்பு இருந்தாலும் சரி, சாதாரணமாகவே நடைமுறை வாழ்க்கையில் நமக்கென்று ஒரு சர்டன் டிஸ்டன்ஸை நம்ம மெயின்டைன் பண்ணணும். உறவுகளாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, ரொம்ப என்ன பண்ணிடக்கூடாது, போதுமான இடைவெளியை மறந்து நெருங்கிவிடக்கூடாது. சில உறவுகளுக்கு நெருக்கம் தேவை, சில உறவுகளினாலே பாதிக்கப்பட்டு விடாதபடிக்கு சஃபிஷியன்ட் டிஸ்டன்ஸ் என்ன செய்யணும், நம்ம கீப் பண்ணணும். இல்லை என்றால் இன்னொருவரிடத்தில் இருக்கின்ற ஏதோ ஒன்று நம்மை பாதித்து விட வாய்ப்புண்டு. பெரும்பாலும் மனிதனை பாதிக்கின்ற பலவிதமான தீங்கான காரியங்கள் ஒரு மனிதனிடத்தில் இன்னொரு மனிதனில் வருகிறது. அது ஒருவேளை நம்மிடத்திலிருந்து கூட என்ன செய்யலாம், இன்னொரு இடத்துக்கு செல்லலாம். எனவே கணிசமான அளவு இடைவெளியிட்ட ஒரு பழக்கத்தை சிலர் பார்த்தீங்கன்னா பழக தொடங்கிட்டாங்கன்னு சொன்னால், இப்பொழுதே பழக ஆரம்பித்து இன்றைக்கே அது ஒரு சர்டன் லெவலுக்கு போய் நாளைக்கே என்ன ஆகிவிடுகிறது, பிரிக்க முடியாத ஒரு நிலைமைக்கு போய்விடுகிறது. காரணம் என்னவென்று சொன்னால், அதிக நெருக்கம் ஆபத்து விளைவித்து விடுகிறது. அது யாராக இருந்தாலும் சரி, நல்லவர்களோ கெட்டவர்களோ. அப்போ எந்த உறவுகளுக்கு நடுவிலும் மூச்சு விடுறதுக்கு என்ன இருக்கணும், கணிசமான இடைவெளி இருக்க வேண்டும். இதை கொரோனா வைரஸ் மூலமாக நான் கற்றுக்கூடிய, இல்லைன்னா அந்த வைரஸ் பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிறைய பேருக்கு அந்த விதமாக பரவினது. இப்போது லாக்டவுனெல்லாம் ஓரளவுக்கு நமக்கு ரிலீவ் ஆகி நீங்கள் இன்னும் கொஞ்சம் போகலாம் வரலாங்கிற ஒரு சூழ்நிலை அறிவிக்கப்பட்டோன்னா சர்ச்சஸ் எல்லாம் ஃபாஸ்ட்டாக திறந்துட்டாங்க. அப்படி தானே, வேக வேகமாக ரொம்ப நாள் அடைபட்டு கொடுத்த சூழலில் வேகமாக திறந்தாங்க. ஆனால் அதனுடைய பாதிப்புகளை நாம் பல இடத்துல பார்த்தோம். பல தெய்வ ஊழியர்களும் என்ன செய்து விட்டார்கள், மறித்து விட்டார்கள். பல விசுவாசம் மறித்து விட்டார்கள். எதற்கு சொல்லுனால், சில நேரங்களில் சில இடைவெளிகளை குறித்த ஒரு போதுமான விழிப்புணர்வு நமக்கு வேண்டும். பாவம் என்கிற வைரஸ் பல விதங்களிலே மனித சமுதாயத்தில் பரவிக்கொண்டிருக்கின்றது. அந்த பாவ வைரஸ் நம்மை தாக்கி நம்மை நாசமாக்கி விடாதபடிக்கு மனிதர்களோடு உள்ள உறவுகளில் கணிசமான ஒரு இடைவெளி வேண்டும். எனவேதான் சங்கீதம் 1 என்ன சொல்லுகிறது என்றால், துன்மார்க்கருடைய ஆலோசனைப்படி நடவாமலும் பாவிகளுடைய வழிகளிலே நில்லாமலும் பரிகாசக்கார உட்காரும் இடங்களிலே உட்காராமலும். அப்போ எங்கே உட்காரணும், யாருடைய வழியில் நிற்கணும், எப்படியாப்பட்டவங்களுடைய ஆலோசனை கேட்கணும் அப்படிங்கிறத குறித்தெல்லாம் நமக்கு சரியான ஒரு அவேர்னஸ் வேணும், ஒரு விழிப்புணர்வு வேணும், ஒரு சரன் விஸ்டம் வி நீட் டு ஹாவ், நமக்கு சில அறிவு வேணும். அப்போது இந்த கொரோனா வைரஸ் எங்கிட்ட பரவிட்டா எனக்கு பெரிய பாதிப்பு வந்து உயிரே போகிற நிலைமை ஏற்பட்டால் ஏற்படும். அதனால் அது மீ லெவல் ஆஃப் பஸ் ஏன்ற வரைக்கும் நான் என்ன செய்கிறேன், ஒரு சர்டன் டிஸ்டன்ஸை கீப் பண்ணுறேன். அதுபோல் அருமையானவர்களே, இடைவெளிகளுக்கு மதிப்பு கொடுங்கள்.
இடைவெளிகள் குறைகின்ற பொழுது இடைவிடாத துன்பங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எப்பொழுதெல்லாம் நாம் குறிப்பிட்ட உறவுகளுக்கிடையிலே இடைவெளிகளை குறைத்து விடுகிறோமோ அது எவ்வளவு நெருங்கின உறவுகளாக இருந்தாலும் சரி சில நேரத்தில் தீங்கு. அதனால சில பார்த்தீங்கன்னா இந்த யோனாவுடைய புக்கில் பார்த்தீங்கன்னா அவன் ஒரு ஆமணக்கு மரத்தை பார்ப்பான், அது கீழே நிழலில் உட்காருவான், அப்புறம் அது ஒரே நாளில் ஒன்றுலாம் போயிடும், வெக்ஸ் ஆகிடுவான், தாங்கிக்க முடியாது. அதுபோல் சில உறவுகள் ஒரே டாப் ரொம்ப நண்பர்கள் பழகுவாங்க, நெருக்கமாக சில உறவுகள் ரொம்ப நெருக்கமாக பழகுவாங்க, அப்புறம் ஒரு பெரிய பிரச்சனை என்ன செய்வாங்க, அதை முடிக்க வேண்டியது இருக்கும். எனவே அருமையானவர்களே, பாவத்தினால் நாம் பாதிக்கப்பட்டு விடாதபடிக்கு, பாவத்தினுடைய விளைவான தீங்களை பாதிக்கப்பட்டு விடாதபடிக்கு இயன்ற அளவிற்கு இடைவெளிகளை பின்பற்ற வேண்டும். இரண்டாவது, கொரோனா வைரஸ் மூலமாக நாம் கற்றுக்கொண்ட இன்னொரு பாடம் என்னவென்று சொன்னால், இப்போ நீங்கள் எல்லாம் என்ன பண்ணியிருக்கிறீங்க, உங்கள் எல்லோரும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டது, கொஞ்சம் பேர் தான் வரவழைச்சிருக்கோம், அந்த கொஞ்சம் பேர் என்ன செய்யணும், மாஸ்க், முகக்கவசம். முன்னாடியெல்லாம் ஏதாவது ஒருதங்களுக்கு நம்ம வேலை கொஞ்சம் டென்ஷன் வந்துச்சுன்னா மூஞ்ச பாறா மூஞ்சி அப்படிப்போம்ல, இப்போ என்னாச்சோ சொல்கிறது, மூஞ்சியும் பார்க்க முடியாது, மூஞ்சி முக்கால் பகுதி என்ன செய்யப்பட்டுருக்கிறது, மறைக்கப்பட்டுருக்குது. ஒரு விதத்தில் நல்லதாக நீங்கள் சிரிக்கிறீங்களா, கோவப்படுறீங்களா, எரிச்சல் அடைங்களா, டென்ஷன் ஆகிறீங்களா, ஒன்றையும் மற்றவங்க பார்க்காதமல் இருப்பது ஒரு வாய்ப்பு. அப்போ இந்த எதுக்கு இந்த முகக்கவசம் போட்டிருக்கீங்கன்னு தெரியுமா, ஏர் சிலரை கேட்டால் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, கவர்மெண்ட் சொல்லியிருக்குங்க, வெளியே ஏன் முகக்கவசம் போட்டு நடக்கிறாங்கன்னா போலீஸ்காரன் பிடிச்சி 100 ரூபா ஃபைன் அடிச்சிருவாங்க. பாண்டிச்சல் அந்த மாதிரி ஒரு சட்டம் இருக்குது, தற்போது நிலவி கொண்டிருக்கிறது, அதை இன்னும் கொஞ்சம் நிறைய ஃப்ரீ ஆகிட்டது, இன்னும் கொஞ்சம் ரிலீவ் ஆகிடுச்சுன்னா போட நிறுத்திடுவாங்க. ஆனால் ஆக்சுவலி நாம் இதை எதுக்காக வேறு பண்ணுறோன்னு சொன்னால், இன்னொருவர் பேசுகிற பொழுது அந்த பேசுகிறதனுடைய விளைவாக என்ன சார், அந்த என்ன சொல்கிறது, இந்த ட்ராப்லெட்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, என்ன பேருங்க, அந்த உமிழ்நனுடைய துகள்கள், துகள் தான் அது காட்டில் கண்ணுக்கு என்ன செய்ய தெரியவே தெரியாது. கொரோனா வைரஸ் நீங்கள் யாரோ பார்த்துருங்களா, பார்த்ததில்ல, உங்கள் பக்கத்து வீட்டுக்காரருக்கு அது பிரச்சனை வந்தால் கூட உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது, அவருக்கும் தெரியாது. அந்த பேசுகிற பொழுது ஏற்படுகிற துகள்களில் என்ன செஞ்சிடும், அது நமக்குள்ள வந்துடும். அதனால தான் மாஸ்க் போட்டு, ஒருவேளை நம்மக்கிட்ட அந்த கம்ப்ளைண்ட் இருந்தால் மற்றவங்களுக்கு போகக்கூடாது, மற்றவங்கள அந்த கம்ப்ளைண்ட் தான் நமக்கு வரக்கூடாது. அதனால தான் நீங்கள் ஏன்ற வரைக்கும் மனிதர்களை சந்திக்கும் பொழுது எப்படி சந்திங்கள், இன்னும் ஒரு சில மாதங்களுக்கு அந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அதை திரும்ப திரும்ப சொல்கிறாங்க, கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப நீங்கள் ரிலாக்ஸ் ஆகிடாதுங்க, பி கேர்ஃபுல், அதனால் அணியுங்கள். அப்போது இந்த முகக்கவசம் அணிகிற எதுக்குன்னு சொன்னால், நம்ம என்ன தான் சோசியல் டிஸ்டன்ஸிங்லாம் ஃபாலோ பண்ணாலும் மனிதர்களோடு பழகாமல் இருக்க முடியுமா, மனிதர்களோடு பழகின பிரச்சனை வருது, வம்பு வருது, வாது வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழகாமல் இருக்க முடியுமா, பல நிலைகளிலே மனித இனத்தோடு நாம் பழகி தான் ஆகணும், போய் தான் ஆகணும், வந்து தான் ஆகணும். ஆனால் அந்த மனிதர்களுடைய செயல்பாடுகளின் விளைவாக, அந்த மனிதர்களுடைய நடவடிக்கைகளின் விளைவான தீங்கான ஒன்று நம்மிடத்தில் வந்து விடாதபடிக்கு நாம் போதுமான பாதுகாப்போடு இருக்கணும், ஒரு ஷெல்டர், அதாவது என்ன சொல், ஒரு கவசம் அணிந்தவளாக இருக்க வேண்டும், ஒரு ஷீல்டு உடையவராக இருக்க வேணும். அப்போ யாரால் நம்ம பழக நேரிடுகிற, பார்க்க நேரிடுகிற, போக நேரிடுகிற, வர நேரிடுகிற, யாரால் நம்முடைய வாழ்விற்கு எதிரான ஒரு காரியம் வரும்னு சொல்ல முடியும், யாருடைய பேச்சுகளின் வழியாக நமக்கு ஒரு தவறான ஒரு, அதாவது தகவல் வரும், தவறான சிந்தனை வரும், தவறான எண்ணம் வரும், தவறான பழக்கம் வரும், சொல்ல முடியாது. பெரும்பாலும் மனிதனோடு பேசுகிற பழகிற சூழல் வருகிறது. எனவே பேசித்தான் ஆக வேண்டும், பழகித்தான் ஆக வேண்டும். ஆனால் அவர்களிடத்தில் இருக்கிற தகாத தீயதான ஒன்று நம்மிடத்தில் வந்து விடாதபடிக்கு நாம் என்ன செய்யணும், நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அப்போ கொரோனா வைரஸ் என்ன கற்றுக் கொடுத்துருக்கிறது, என்ன இருந்தாலும் சரி, அண்ணனாக இருந்தாலும் சரி, தம்பியாக இருந்தாலும் சரி, அக்காவாக இருந்தாலும் தங்கச்சியாக இருந்தாலும் சரி, மனிதர் என்று வருகிற பொழுது நீ பழகாமல் போகாமல் வராமல் இருக்க முடியாது, தொடர்புகள் இல்லாமல் இருக்க முடியாது, மனித ஐக்கியங்கள் ரொம்ப முக்கியம். அதனால் நீ ரொம்பவும் எச்சரிக்கையாரு, உனக்கு ஒரு ஷீல்டு வேணும், உன்னை நீ பாதுகாத்துக்கோ. மூன்றாவதாக பார்க்கும் பொழுது, கொரோனா வைரஸ் காலத்தில் தொடர்ந்து சொல்லப்பட்டதான ஒரு ஆலோசனை, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னு சொன்னால், அதாவது அடிக்கடி என்ன செய்யணும், சானிடைசர் வச்சு கையை கழுவிடணும், அதாவது முதல்ல கையை கழுவிட்டு சானிடைசர்லாம் போட்டுக்கணும். அப்போ அடிக்கடி கைகளை கழுவுங்கள், வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ளே வந்தோன்னே உடலை கழுவுங்கள், எதை தொட்டாலும் கொண்டாலும் கைகளை கழுவுங்கள், காய்கறி கடைக்கு போனாலும் சரி, மளிகை கடைக்கு போனாலும் சரி, எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போனாலும் எதையாவது தொடாதிருங்கள். தொட்டுட்டிங்கன்னா வீட்டில் வந்து என்ன பண்ணுங்கள், தொட்டாலும் சரி, தொடாமல் இருந்தாலும் சரி, நீங்கள் தொடாமல் இருந்தாலும் வைரஸ் வந்து உங்களை தொடர வாய்ப்பு இருக்கிறதுனால வீட்டில் வந்தோடனே கையில் கழுவ சொல்லணும். அடிக்கடி என்ன செய்யணும், வி ஆர் டு கிளீன் அவர் ஹேண்ட்ஸ், அடிக்கடி நம்ம என்ன செய்யணும், ஒரு கிளென்சிங் ப்ராசஸுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும், இல்லைன்னா அந்த வைரஸ் பாதிக்கிற வாய்ப்பு இருக்குது. அதுபோல் பாவ நிறைந்த இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அப்படின்னாலே பாவ தூசிகளை எங்கும் கண்ணுக்கு தெரியாதபடிக்கு பரவி கொண்டிருக்கு, அப்படித்தானே. பாவ
பாவம் என்கிறதான அந்த நோய் கிருமி மனித வாழ்வை அழிக்கின்ற மனித இனத்திற்கு பலவிதமான தீங்கு ஏற்படுத்துகிற அந்த பாவ வைரஸினுடைய துகள் எங்கு பரவி இருக்கிறபடினால நீங்கள் எதை தொட்டாலும் சரி எங்கு போனாலும் சரி வந்தாலும் சரி வந்த உடனே என்ன செய்யணும் உங்களை கழுவிக்கணும். இயேசு கிறிஸ்து ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சீடருடைய கால்களை கழுவுறதுக்காக ஒரு அடிமை போல உட்கார்ந்தார். உடனே பேதுரு சொன்னார், ஐயோ இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் அடிமை செய்கிற வேலை, நீர் எவ்வளோ பெரியவர், எங்கள் கால்களை கழுவலாமா, கழுவவே கூடாது அப்படின்னார். அப்போ ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை கழுவவில்லைன்னு சொன்னால் என்கிட்ட உனக்கு பங்கு எதுவும் இல்லை அப்படின்னு ஒன்று உடல் முழுவதும் கழுவுங்க அப்படின்னார். அதுக்கு அவர் சொன்னார், அது தேவையில்லைப்பா, நீ ஏற்கனவே என்ன செஞ்சிருக்கிற, கழுவப்பட்டிருக்க, கால்களை மட்டும் என்ன செய்யணும், அதை முழுகினவன் அதை குளித்தவனுக்கு ஒவ்வொரு முறையும் குளிக்க தேவையில்லை. ஒவ்வொரு முறையும் நம்ம 5 நிமிஷத்துக்கு 10 நிமிஷம் ஒரு முறை குளித்து கொண்டிருக்க முடியாது. ஆனால் அவ்வப்பொழுது நாம் பாவமான அதை சூழல் இருக்கிற அப்படின்னாலே அவ்வப்பொழுது நம்முடைய வாழ்க்கை என்ன செய்ய வேண்டும், கழுவிக்கொள்ள வேண்டும். தாவீது சொல்லுள்ள குற்றம் இல்லாமையால் என் கைகளை கழுவி என்ன செய்கிறேன், உன்னுடைய பீடத்தை சுற்றி வருகிறேன். குற்றம் இல்லாமல், அப்போது குற்றம் இல்லாமல் கழுவுறதுனா என்ன தெரியுமா, குற்றம் வர வர கழுவிட்டு இருக்கிறது. அப்போ நல்ல வசதியாக போச்சு, நம்ம குற்றம் செஞ்சுட்டே இருக்கலாம், கழுவிட்டு இருக்கலாம், நம்ம அப்போ தானே பண்ணுறோம், அடிக்கடி கை அழுக்காது, அடிக்கடி என்ன செய்கிறோம், கழுகிறோம். அப்படி இல்லை, குற்றம் இல்லாமல் இருக்கத்தக்கதான ஒரு விஷயம் நமக்கு வேணும். நம்முடைய வாழ்க்கை ஏதாவது ஒரு விதத்தில் அசுத்தப்படுத்தப்பட்டு விடாதபடிக்கு, தீட்டுப்பட்டு விடாதபடிக்கு, தகாது என்று ஏதாவது ஒன்று நம்மை தொட்டு விடாதபடிக்கு நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். அதற்கேற்ற விதமாக அவ்வப்பொழுது என்ன செய்ய வேண்டும், நம்மை நம்முடைய கைகால்களை நம்ம வந்து சுத்தத்துக்காக கழுவுறது மாதிரி நம்முடைய இருதயத்தை என்ன செய்யணும், கழுவி. அப்போது அவ்வப்பொழுது நம்மை சிந்தித்து பார்க்கணும், நான் சரியாக தான் போயிட்டுருக்கிறேன்னா, என்னுடைய வாழ்க்கையை தீட்டுப்படாமல் இருக்கிறதா, சரியாக இருக்கிறதா, சுத்தமாக இருக்கிறதா, ஏதாவது ஒரு பாவ அழுக்கு தொட்டிருக்கிறதா, ஏதோ ஒரு தீங்கு ஏற்படுத்துகிறதான வைரஸுங்கிறத வந்திருக்கிறதா, இதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறக்க அடிக்கடி என்ன செய்யணும், ஆண்டவுடைய சமூகத்தில் உட்கார்ந்து அது தண்ணி போட்டு தண்ணியெல்லாம் எடுத்து கழுவுனா என்ன செய்யாது, போகாது. ஆண்டவுடைய சமூகத்தில் இந்த பிரசன்ஸ் ஆஃப் காட் என்ன செய்யணும், நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து நம்மை கழுவும்படியாக ஆண்டவுடைய சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும். தெய்வம் கர்த்தர் நம்முடைய பரிசுத்த ஆவியினால், நம்முடைய ரத்தத்தினால், நம்முடைய வார்த்தையினால், நம்முடைய பிரசன்னத்தினால் நம்மை கழுவி சுத்திகரிக்கணும். அப்போ அடிக்கடி கைகளை கழுவுங்கள். நம்ம கிடைக்கிற ஆலோசனை என்ன, சுருக்கமாக சொன்னால், அடிக்கடி உங்களை ஆராய்ந்து பாருங்கள், ஒவ்வொரு முறையும் ஆராய்ந்து பாருங்கள், ஒவ்வொரு செயலுக்கு பின்னாலும் ஆராய்ந்து பாருங்கள், ஒவ்வொரு பேச்சுவார்த்தைக்கு பின்னால் ஆராய்ந்து பாருங்கள், ஒவ்வொரு தொடர்புக்கு பின்னால் ஆராய்ந்து பாருங்கள், ஒவ்வொரு முடிவுக்கு பின்னால் ஆராய்ந்து பாருங்கள். அது உங்களுக்கு நல்ல தவறாக போகாது. உங்களுடைய வாழ்க்கையை பரிசுத்தமாக வைத்துக்கொள்ளும், குற்றம் இல்லாமையினாலே நம்முடைய கைகளை கழுவுகிற அனுபவத்தை ஏற்படுத்தும். இறுதியாக என்ன சொல்லப்படுனா, நோய் எதிர்ப்பு சக்தி சம்பந்தமான அதை இம்யூனிட்டி பவரை நாம் வந்து டிவலப் பண்ணிடுறதுக்காக என்ன செய்யணும், அதுக்கேற்றபடி ஃபுட்டை சாப்பிடணும். கண்ட சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு உடலில் என்ன செய்யக்கூடாது, அந்த இம்யூனிட்டி பவரை வந்து வீக்கன் பண்ணக்கூடாது. அதனால் அதற்கு தேவையான உணவுகள், அதற்கு தேவையான உடற்பயிற்சிகளெல்லாம் செய்யுங்க. அதிகமாக கொரோனா வைரஸ் வந்து யாரை தாக்கினதுன்னு சொன்னால், ஏற்கனவே பல விதத்தில் வியாதிப்பட்டவர்கள் சரீரத்தில் பல நிலைகளிலே பாதிக்கப்பட்டவர்கள், இவர்களை தான் கொரோனா வைரஸ் ஈஸியாக வந்து தாக்குது. இன்றைக்கு கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்குள்ள கொரோனா வைரஸ் வருகிறதாம், வந்தாலும் அவங்கள ஒன்றும் பண்ணலை. ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன இருக்குது, நோய் எதிர்ப்பு சக்தி கணிசமாக இருந்த இம்யூனிட்டி பவர் வந்து சஃபிஷியண்டாக இருக்கிறதுனால கொரோனா வைரஸ் அவங்களுக்குள்ளே வந்தால் கூட அவங்கள பாதிக்காது. ஆனால் இவர்களுக்குள்ளே வந்து அது பாதிக்காமல் இருக்கிற அதே வேளையில் இவர்களுக்கு பக்கத்தில் யாரோ வீக்காக இருந்தாங்கன்னு வச்சிங்களா, ஏற்கனவே ஏதாவது சிக்னஸ் வந்து ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்து ஏதாவது சர்ஜரி பண்ணி அப்படி இப்படி, இல்லை சுகர் கம்ப்ளைண்ட் உள்ளவங்க, பிபி கம்ப்ளைண்ட் உள்ளவங்க, இல்லை அங்கே ப்ராப்ளம் இங்கே ப்ராப்ளம் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் உள்ளவங்களுக்கு இந்த ஆரோக்கியமாக இருக்கிற இடத்துலேருந்து கூட என்ன செய்யிடுவான் வந்துடும். அப்போது நம்ம எப்போது எப்படிப்பட்டவளாக இருக்க வேண்டும், எதிர்ப்பு சக்தி கணிசமாக உடையவளாக இருக்கணும். டாக்டர் புகழேந்தி கூட இங்கே இருக்கிறார், எதிர்ப்பு சக்தியை பற்றி அவட்ட கொஞ்சம் ஒரு டாக் கொடுக்க சொன்னால் கூட உங்களுக்கு கொடுப்பார், இப்போ அதுக்கான ஷெட்யூல் இல்லை. சரி, நாம் வந்து எவ்வளோ தான் மருந்து சாப்பிட்டாலும் சரி, எவ்வளோ தான் கேர்ஃபுல்லாக இருந்தாலும் சரி, எதிர்ப்பு சக்தி உடவலாக இருக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தி உள்ளதுனா, எதை சாப்பிடணுமோ அதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது அதை சாப்பிடக்கூடாது, எப்படி சாப்பிடணுமோ அப்படி சாப்பிடணும், எப்படி நடந்துக்கணும் அப்படி நடந்துக்கணும். இந்த உடலுக்கு என்ன செய்யணும், போதுமான எக்ஸசைஸ் கொடுக்கணும். சாப்பிட்டு அப்படியே உட்காந்து டிவி பார்த்துட்டு உட்காரக்கூடாது, சாப்பிட்டு அப்படியே ஸ்மார்ட் ஃபோன்லேயே மேய்ஞ்சிட்டு இருக்கக்கூடாது. சாப்பிட்டு சரீரத்துக்கு என்ன செய்யணும், போதுமான அளவுக்கு எக்ஸசைஸ் கொடுக்கணும். என்ன பிரதர் பிரசங்கம் பண்ணுவார்னு நான் கூட்டத்துக்கு வந்தால் இவர் என்னமோ ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்குறது மாதிரி ஃபிசிக்கல் எக்ஸசைஸ்லாம் சொல்லிக் கொடு, அதுவும் இல்லை நான் பாயிண்ட்டுக்கு வரேன். அப்போ இம்யூனிட்டி பவர் வந்து டவுன் ஆகிட்டுன்னு சொன்னால் இந்த வைரஸ் வந்து உங்களை என்ன செய்யணும், ஈஸியாக கேட்ச் பண்ணிடும், உங்களை பாதிச்சிடும். அதே மாதிரி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் பாவ எதிர்ப்பு சக்தி உடையவளாக இருக்கணும். பாவம் நிறைந்த உலகம், எங்கும் பாவம் பெருகி போய்விட்டது. எதனால் எப்பொழுது பாவம்னு சொல்ல முடியாது, எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் எல்லோரும் பெரும்பாலும் இதில் இருக்கிறவங்கள குறைந்தபட்சம் 90% நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்கன்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் யூஸ் பண்ணுறீங்க,
யூஸ் பண்ணாதீங்கன்னு நான் சொல்ல வரல, பண்ணி ஆக வேண்டிய காலகட்டத்தில் வந்திருக்கிறோம். ஆனால் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒன்றே போதுங்க ஒட்டுமொத்த உலகத்தினுடைய பாவங்களையும் உங்கள் தலையில் கொண்டாந்து கொட்டுறதுங்க. எங்கேயும் போக வேணாம், வீட்டுக்குள்ளே இருந்தால் போதும், இது ஒன்றே நமக்கு எல்லாத்தையும் கொண்டாந்துடும். அதனால் இதோடு நமக்கு ஒரு சரியான, அதாவது அதுக்கு ஒரு சரியான எதிர்ப்பு காட்டவில்லை என்றால், அதிலிருந்து வருகிற தீயவைகளை, அதிலிருந்து வருகிற தவறானவைகளை நாம் பெறாமல், அதனால் பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும் சொன்னால், இப்பொழுது எல்லாவற்றை விட அதிகமாக நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி, அதாவது இந்த எதிர்ப்பு சக்தி எங்கே வேணும் சொன்னால், ஸ்மார்ட் ஃபோன் மூலமாக வருகிற தாக்கங்களுக்கு தப்பித்துக் கொள்வதற்கு. புரிகிறதா? அப்போது அந்த அளவிற்கு ஆண்டவரோடு நாம் ஒரு இணைப்புடையவளாக இருக்கணும். வேத வார்த்தைகளை வாசிக்கணும், தியானிக்கணும், சிந்திக்கணும், அது தொடர்பான காரியங்களை கொடுத்து தியானிக்கணும். எப்பொழுதும் பணம் காசு சம்பாதிக்கிற போகிறோம் வருகிறோம் நம்ம என்ஜாய் பண்ணுறோம் அந்த மாதிரி வாழ்ந்து கொண்டாதபடிக்கு, கணிசமான நேரங்களில் தேவ சமூகத்தில் செலவிட்டு தேவ உறவில் வளர்ந்து, தேவ வார்த்தைகளை வளர்ந்து, தேவனோடு பேசுகிறதில், தேவன் பேசுகிறத கேட்கிறத, ஆவிக்குரிய நல்ல விஷயங்களில் இந்த மாதிரி நம்ம இன்வால்வ் பண்ணிக்கிறோன்னு சொன்னால், நம்முடைய ஸ்பிரிச்சுவல் இம்யூனிட்டி போகிறோம், இட் வில் பி வெரி ஹை. அப்போது என்ன பாவம் நெருங்கி வந்தாலும் நம்மை அணுகாது என்றால், எப்ரேயர் 12:1 என்ன சொல்கிறது? உங்களை நெருங்கி நிற்கிற பாவம், அதை தள்ளிவிட்டு ஓடுங்கன்னா, தள்ளிவிட்டு ஓடணும்னா அவன் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அப்படி தானே? வீக்காக இருந்தால் அது நம்மளை தள்ளி கிளவ வச்சிடும், அப்படி தானே? வி வில் ஃபால் டவுன். அப்போ அதை தள்ளிவிட்டு போகணும்னு சொன்னால் வி மஸ்ட் பி வெரி ஸ்ட்ராங். எனவே 4 முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்துருக்குறோம். 1, சமூக இடைவெளி. கொரோனா வைரஸுக்காக மட்டுமல்ல, இந்த வைரஸ் நம்ம விட்டு முற்றிலும் போன பிறகும் சமுதாய வாழ்க்கையிலும் சரி, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, போதுமான இடைவெளிகளோடு வாழ்வதற்கு பழகுவோம். யாரோடு எந்த அளவிற்கு எந்த விதமான இடைவெளியோடு நாம் செயல்பட வேண்டும் என்பதை குறித்த எச்சரிக்கைகளாக இருப்போம். 2வதாக, பழகிற பேசுகிற ஐக்கியம் கொள்கிற சூழல்களிலே நமக்கு பாதகம் ஏற்படாதபடிக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? போதுமான இந்த முகக்கவசம் அணிகிறது போல பாதுகாப்பு நடவடிக்கைகளுடையவர்களாக இருக்க வேண்டும். 3வது, அடிக்கடி நம்மை சுத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும், அடிக்கடி நம்மை சோதித்து பார்க்க வேண்டும், அடிக்கடி நம்முடைய நிலைமைகள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவருடைய வார்த்தைகளினாலே, அவருடைய ஐக்கியத்தினாலே நம்ம என்ன செய்யணும்? வி மஸ்ட் ஸ்ட்ரெங்தன் அவர் செல்ஸ் ஸோ தட் வில் பி ஏபிள் டு ரெசிஸ்ட் த சின், அந்த சின்ஃபுல் ஃபோர்ஸஸ் எல்லாம் நம்ம எதிர்க்கிறதுக்கான ஒரு ஆயத்த முறைகளாக மாற முடியும். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக, நம்மை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் இன்னும் ஒரு பாடலை பாடும்படியே செல்கிறோம். இந்த நாள் எப்படி இருக்குன்னு நம்ம எல்லாரும் அறிஞ்சிருக்கிறோம். இந்த நாள் பல விதங்களில் நமக்கு அன்ஃபேவரபுளாக இருக்கக்கூடும் இல்லையா, பல விதங்கள் அன்கம்ஃபர்டபுளாக இருக்க முடியும். இந்த நாளை நினைக்கும் பொழுது பல சோர்வுகள், பலவிதமான மன கஷ்டங்கள், வருத்தங்கள், தொய்வுகள், அழுத்தங்கள் நிறைய இருக்கும். எனவே இந்த நாளை நினைக்கும் பொழுது எந்த அளவுக்கு சந்தோஷப்பட முடியும் சொல்ல முடியாது. ஆனால் நமக்கு ஒரு நாள் இருக்கிறது, அந்த நாள், இந்த நாள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறுபடியும் வரப்போகிறார், நம்மை அழைத்து செல்ல போகிறார், நமக்கென்று ஒரு ராஜ்யத்தை அவர் வைத்திருக்கிறார், அந்த ராஜ்யத்திலே அவரோடு நான் செய்து வாழப்போகிறோம். அந்த நாள் வரப்போகிறது, அந்த நாளுக்காக இந்த நாளில் என்ன செய்ய வேண்டும்? வி மஸ்ட் கெட் ரெடி. எனிடே ஹிமே கம், எந்த நேரம் வந்தாலும் என்ன செய்யணும்? வி மஸ்ட் பி வெல் ப்ரிப்பேர் டு மீட் ஹிம், அவரை சந்திக்கிறது ஆயத்தமாக இருக்கணும். அதுதான் இந்த பாடல் சொல்லுகிறது. அந்த நாள் இன்ப 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 நாள், எங்கள் இயேசு ராஜன் வானில் தோன்றினால். ஒருவேளை இந்த நாள் துன்ப 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 நாள் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறது மாதிரி இருந்தாலும் கூட ஒரு நாள் இருக்கிறது. அந்த நாள் இன்ப நாள் மட்டுமல்ல, இன்ப 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 நாள். எனவே இப்பொழுது ஒருவேளை துன்ப 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 நாள் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் இந்த பாடலுடைய வரிகளை கேட்டு ரசிங்கள், உங்களை கம்ஃபர்ட் பண்ணிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அந்த நாள் இன்ப 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 நாள், எங்கள் இயேசு ராஜன் வானில் தோன்றுநாள். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அந்த நாள் இன்ப 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 நாள், எங்கள் இயேசு ராஜன் வானில் தோன்றுநாள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இந்த பூமி வந்து ரோகி சாம்பல் ஆகுமே, சிந்தித்தோ மனம் திரும்பி அவரை அண்டிக்கொள். இந்த பூமி வந்து ரோகி சாம்பல் ஆகுமே, சிந்தித்தோ மனம் திரும்பி அவரை அண்டிக்கொள். விரைவுடன் ஓடிவா பின்னினில் சேரவே, வேகமாய் வேகமாய் வேகமாய். விரைவுடன் ஓடிவா விண்ணினில் சேரவா, வேகமாய் வேகமாய் வேகமாய். அந்த நாள் இன்ப 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 நாள், எங்கள் இயேசு ராஜன் வானில் தோன்றுநாள்.
Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. கஷ்ட நஷ்டம் பட்டபாடு பறந்து போகுமே, பஞ்சம் பசி தாகமுமே மறைந்து போகுமே. கஷ்ட நஷ்டம் பட்டபாடு பறந்து போகுமே, பஞ்சம் பசி தாகமுமே மறைந்து போகுமே. வருத்தங்கள் யாவுமே, வாதை நோய் துன்பமோ, வருத்தங்கள் யாவுமே நீங்குமே, நீங்குமே, நீங்குமே. வாதை நோய் துன்பமோ, வருத்தங்கள் யாவுமே நீங்குமே, நீங்குமே, நீங்குமே. அந்த நாள் இன்ப இன்ப இன்பனா, எங்களே சுராஜன் வானி தோன்றுனாள். Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. ஜெயம் கொண்ட சுத்தரெல்லாம் ஏக கூட்டமாய், ஜெயம் கொண்ட சுத்தரெல்லாம் ஏக கூட்டமாய், இயேசுவோடு நின்று மிக யுத்தம் செய்குவான். வேதாளோ பாதாளோ பூதங்கள் யாவுமே அழிப்பார், அழிப்பார், அழிப்பார். வேதாளோ பாதாளோ பூதங்கள் யாவுமே அழிப்பார், அழிப்பார், அழிப்பார். அந்த நாள் இன்ப 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 நாள், எங்களே சுராஜன் வானில் தோன்றுநாள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்ததாக நாம் பாடப்போகிற அடி என்ன சொல்லுகிறது என்றால், புதிய வானம் புதிய பூமி தோன்று நாளிலே நித்திய காலம் நாமும் அங்கே வாழ்வோம் என்றுமே, தூதர்கள் யாவரும் சேவைகள் புரிவாரே என்றுமே, என்றுமே, என்றுமே. இந்த வானம் இந்த பூமி எல்லாம் ஒரு நாள் அழிந்து போகும். இயேசு கிறிஸ்து மறுபடி வருவார், புதிய வானம் புதிய பூமி தோன்றும். அது எப்படி இருக்கும் நம்மால் இப்போ கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது. ஒன்றே ஒன்று, அது தோன்றுகிற பொழுது அது எந்த நிலைமையில் இருக்கும் நமக்கு தெரியாது. கற்பனை பண்ணி பார்க்குறோம் பல விதங்களில், அது எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு தட் வில் பி சோ கிரேட் இல்லையா, ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். ஆனால் நமக்கு இருக்கிற ஹோப் என்னன்னு சொன்னால், அது எப்படி இருக்குதோ இல்லையோ ஆண்டவரோடு நாம் இருப்போம். அல்லேலூயா. நம்மை படைத்தவர், நம்மை அழைத்தவர், நமக்காக கல்வாரிசில் இரத்தத்தை சிந்தினவர், நம்மை அழைக்க வருகின்றவர், அவரோடு நாம் இருப்போம். அதுதான் நமக்கு பெரிய சந்தோஷம். புதிய வானம் புதிய பூமி தோன்ற நாளிலே நித்திய காலம் நாமும் அங்கே, அங்கே செத்து போயிடுவோமோங்கிற பயமெல்லாம் இல்லைங்க. அங்கே கொரோனா வைரஸ் எல்லாம் COVID-19 கிடையாது, 18 கிடையாது, 21 கிடையாது, அப்படி தானே, எந்த வைரஸும் அங்கே கிடையாது. அங்கே நம்ம சேஃபாக இருப்போம், என்றைக்குமே சாக மாட்டோம். இப்போ நம்ம வந்து எப்போ சாவு வருமோங்கிற ஒரு எண்ணம் நமக்கு அடிக்கடி வருது. காலில் வருமோ, மாலில் வருமோ, எவ்வளோ நாளில் வருமோ தெரியல அப்படிங்கிற ஒரு சிந்தை இருக்குது. ஆனால் ஒரு நாள் வரும், மரணத்தை பற்றிய பேச்சே இல்லைங்க அங்கே, அந்த சிந்தனையே கிடையாது. மரணங்கிறது ஒன்றுமே அங்கே போனால் நமக்கு ஞாபகத்தில் என்ன செய்ய போகிறதில்ல, வரப்போகல. அதனால் மரணம் அடைவதற்கு முன்பாக அந்த மரணமே இல்லாத ஒரு ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு நாம் என்ன செய்யணும், ஆயத்தமாக இருக்கணும். அப்படியே நம்ம பாடலை கேட்டு, பிரசங்கத்தை கேட்டு, இந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு, ஒரு காதலை கேட்டு பட்டணம் விழு அடுத்த காதலை என்ன செய்யக்கூடாது, விட்டுட்டு போயிட்டே இருக்கக்கூட அடுத்த வேலையை பார்க்குறதுக்கு. அந்த ராஜ்யத்துக்கு நம்ம என்ன செய்யணும், ஆறிலும் சாவு நூறிலும் சாவு, என்றைக்காவது நம்மளை வரும். அது இன்றைக்கு வந்தாலும் இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம், நாளைக்கு வந்தாலும் ரைட்டுங்க. என்ன பிரதர் அப்படி சொல்லிட்டு, இல்லை இந்த உலகத்தோட அந்த உலகம் பெஸ்ட்டு. இந்த உலகத்தில் கண்ணை மூடி திறக்கிறவளோ அடுத்த உலகத்தில் ஆண்டவரோடு இருப்போம். அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம், அதை நினைத்து பாடுவோம். புதிய வானம் புதிய பூமி தோன்று நாளிலே நித்திய கால நாமும் அங்கே வாழ்வோம் என்றுமே, புதிய வானம் புதிய பூமி தோன்று நாளிலே நித்திய கால நாமும் அங்கே வாழ்வோம் என்றுமே. தூதர்கள் யாவரும் சேவைகள் புரிவாரே என்றுமே, என்றுமே, என்றுமே. தூதர்கள் யாவரும் சேவைகள் புரிவாரே என்றுமே, என்றுமே, என்றுமே. அந்த நாள் இன்ப 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 நாள், எங்களே சுராஜன் வானில் தோன்றுநாள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன ஒரு வித்தியாசம்னா, முன்னாடி எல்லாம் பாடிட்டு இருக்கிற வழியே எல்லாரும் பாடுறீங்களா,
நல்லா சத்தமாக பாடுங்க, உற்சாகத்தோடு பாடுங்க, கைகளை தட்டி பாடுங்க, இப்படி நிறைய சொல்லும். இப்போ அப்படி சொல்கிறதுக்கு தேவையில்லாமல் போயிடுச்சு அப்படி தானே. ஆக நீங்கள் பெரும்பாலும் பாடலையும் கேட்டுக்கொண்டு காணும் எல்லாருமே நீங்களும் என்ன சரி இணைந்திருக்கிறீங்க. ஆனாலும் இந்த சூழல் மாறும், மாறுகிற பொழுது மறுபடியும் என்ன செய்யும் உங்களை பார்த்து உற்சாகமாக பாடுங்க, சந்தோஷமாக பாடுங்க, சத்தமாக பாடுங்கன்னு மறுபடியும் சொல்லும். அந்த நாள் வருவதற்காக நான் காத்திருப்போம். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இந்த வேளையிலும் கூட நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கப் போகிறோம். இது ஒரு லைவ் கொடுகையாக இருக்கிற அப்படின்னால நம்ம வந்து சில ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் எல்லாம் ஃப்ரேம் பண்ணியிருக்கிறோம். எனவே இந்த நேரம் ஜெப வேளை, நாம் எல்லோரும் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். இங்கே இருக்கிற நீங்கள் மட்டுமல்ல, இந்த ஐக்கிய கூட இணைந்திருக்கிற எல்லா சகோதரர்களோடும் எல்லா சகோதரிகளோடும் சொல்லிக்கொள்கிற காரியம், நீங்கள் இந்த ஜெபத்தில் இணைந்திருங்கள். இந்த நேரத்தில் நீங்கள் இருக்கின்ற இடங்களிலே, உங்களுடைய இல்லங்களிலோ, நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த ஐக்கியத்தோடு இணைந்திருங்கள். இப்பொழுது ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். உங்கள் தேவைகளுக்காக நீங்கள் ஜெபிங்கள், உங்கள் குடும்ப தேவைகளுக்காக ஜெபிங்கள், தேசத்திற்காக ஜெபிங்கள், நாட்டில் நிலவுகிற நிலைமைகளுக்காக ஜெபிங்கள், கிறிஸ்தவ ஊழியர்களுக்காக ஜெபிங்கள், சபைகளுக்காக ஜெபிங்கள், மிஷினரி ஸ்தாபனங்களுக்காக ஜெபிங்கள், பல்வேறு அரசு நடவடிக்கைகளுக்காக ஜெபிங்கள், தேசத்திற்காக ஜெபித்து ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஆண்டவரை நோக்கி பாருங்கள். நாம் எல்லோரும் இணைந்து ஜெபிக்கலாம். நம்மத்தில் இருக்கிற பிரதர் செல்வன் முன்னால் வந்து நமக்காக இந்த வேளையிலும் ஜபம் ஏறெடுப்பார்கள். நாம் எல்லோரும் ஜபத்தில் இப்பொழுது இணைந்திருப்போம். நல்ல பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் சகோதர சகோதரிகளாக இணைந்து ஆண்டவரை முன்னோக்கி பார்க்கும்படி நீ கொடுத்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கொரோனா கற்றுத்தந்த பாடம் என்ற விதத்தில், ஆவிக்குரிய விதமாக நாங்கள் சிந்தித்த காரியங்களை எங்களுக்கு பிரயோஜனமாக்கி தாரும் ஆண்டவரே. மனித இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இடையில் ஒரு இடைவெளி அவசியம் என்றும், ஆண்டவரே நாங்கள் எப்பொழுதும் எங்களை காத்து கொள்ளுகிறவர்களாக இந்த உலகத்தில் நாங்கள் இருக்க வேண்டும் என்றும், எப்பொழுதும் நாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர்களாக ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நாங்கள் உமக்குள் வளரத்தக்கதாக நாங்கள் இருக்க வேண்டும் என்றும், பிதாவே இந்த உலகத்தில் உம்முடைய வார்த்தையினால் ஒவ்வொரு நாளும் நாங்கள் பலப்பட்டவர்களாக, உம்முடைய வார்த்தையை சிந்தித்து ஆண்டவரே உம்முடைய ஆவிக்குரிய ஜீவனை ஒவ்வொரு நாளும் பெற்று அனுபவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்றும் ஆவிக்குரிய ரீதியில் நாங்கள் சிந்தித்தோம் கர்த்தாவே. ஆண்டவரே உம்முடைய வார்த்தையினால் எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய சிந்தையினால் காத்து கொள்வீராக. உமக்கென்று இந்த உலகத்திலே, இந்த உலகத்தில் வாழும் வரை உம்முடைய ஜீவனை பெற்றவர்களாக இந்த உலகத்தில் வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய வார்த்தை அவசியமாக இருக்கிறது. எங்கள் ஆவியை உயிர்ப்பித்த தேவன், இந்த உலகத்தில் வாழும் நாள் வரை, உம்முடைய நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும் வரைக்கும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையினால் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீர் உம்முடைய வார்த்தையை தந்து ஆசீர்வதிப்பீராக. ஆவிக்குரிய சிந்தனையிலே நாங்கள் நிலைத்திருப்பதற்கு நீர் எங்களுக்கு உம்முடைய வார்த்தையை தாரும் கர்த்தாவே. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வேளையில் எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் ஆவிக்குரிய ரீதியில் வளர்ந்து பெருக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவரே ஒவ்வொருவரும் உமக்குள் இன்னும் ஆழமாக வாழவும், இன்னும் ஜீவனை பெற்றுக்கொள்ளவும், நித்திய ஜீவனை அடையவும் ஒவ்வொருவருக்கும் அருள் தாரும். இந்த வேளையில் ஆவிக்குரிய நன்மையினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவராய் இயேசு மூலமாய் ஜெபங்களும் நல்ல பிதாவே. கர்த்தனும் ஊடுருப்பாராக. தொடர்ந்து நாம் இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக செல்கிறோம். ஆண்டவர் நம்முடைய இருதயங்களை ஆயத்தப்படுத்தும்படியாக நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அதற்கு முன்பாக ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்க செல்கிறோம். அந்த வேத பகுதியை வாசித்த பிற்பாடு மீண்டும் ஒரு பாடலை நாம் பாடச் செல்கிறோம். அந்த பாடலை பாடி ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய இருதயங்களை சந்தோஷமாக்கிவிட்டு உற்சாகப்படுத்தி கொண்டு தொடர்ந்து தேவ வார்த்தைகளுக்கு நேராக ஜெபத்தோடு நாம் செல்வோம். கர்த்தனமோடு நம்மை நடத்துவார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாகம் 1 ராஜாக்கள் 19:1-8. எலியா செய்த எல்லாவற்றையும்
அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே கொண்டு போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் ஏசபேலுக்கு அறிவித்தான். அப்பொழுது ஏசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களில் ஒவ்வொருவருடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னான். அவனுக்கு அது தெரிந்தபோது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர் சபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டுமென்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூறை செடியின் கீழ் படுத்து கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தலையில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்து கொண்டான். கர்த்தருடைய தூதன் திரும்ப இரண்டாம் தரம் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஒரே பெண்ணும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான் என்பதே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீ எல்லாரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு வாஞ்சியோடு ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறேன். எல்லா விதமான சூழல்களிலும் கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை தம்முடைய ஐக்கியத்தினாலே சந்தோஷமாக வைத்துக் கொள்வாராக. தொடர்ந்து நாம் ஆண்டுடைய வார்த்தைகளை தியானிக்க செல்கிறோம். 2021 தினசரி தியான நூல்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் ஆயத்தமாக இருக்கின்றது. அவற்றை பெற்றுக்கொள்ளாதவர்கள் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். இது தொடர்பாக நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். இன்னும் வாலிபர்களுக்காக சிறு பிள்ளைகளுக்கு எழுதப்பட்ட தினசரி தியானங்கள் உண்டு. அவற்றை நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்கள். மாதந்தோறும் வெளியிடப்படுகிற மாதையல்களை நீங்கள் பெற்று பயன்படுத்துங்கள். 60 தலைப்புகளை புத்தகங்கள் உண்டு. அவற்றையும் வாங்கி படித்து பயனடைங்கள். புத்தகங்கள் படிக்கின்ற பழக்கம் கிறிஸ்தவ மக்களை விட்டு வெகு வேகமாக விலகி கொண்டு இந்த கால சூழலே புத்தகம் படித்து ஆவிக்குரிய வாழ்க்கையை பலப்படுத்திக் கொள்வது என்பது மிக மிக ஒரு மேன்மையான நல்ல ஒரு அனுபவம். அந்த அனுபவத்தை விட்டு விடாதிருங்கள். எவ்வளோதான் நீங்கள் ஃபோன் வழியாக வேறு டிவைசஸ் வழியாக பைபிள் இன்னும் பிற லிட்ரேச்சர்ஸ் எல்லாம் வாசிக்கணும் இருந்தாலும் தனியாக உட்கார்ந்து புத்தகங்களை படித்து பயனடைகிறது போன்ற ஒரு நிறைவே திருப்தியை அவைகள் தராது. எனவே புஸ்தகங்களை படிக்கிறத பழக்கமாக வைத்துக் கொள்ளுங்கள். அதை விட்டு விடாதிருங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து கிறிஸ்துமஸ் அன்று நடைபெறுகிற காலை கூடுகை உண்டு. அது எந்த மணியில் எப்போ நடத்துவோம் என்பதை குறித்தெல்லாம் நாங்கள் உங்களுக்கு தொடர்ந்து அறிவிப்போம். எனவே நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வந்து விடாதீர்கள். அது தொடர்பான உங்களுக்கு அறிவிப்பு கொடுக்கப்படும். கிறிஸ்மஸுக்கு முன்னாடி உங்களுக்கு அறிவிப்பு கொடுக்கப்படும். எனவே உங்களை நாங்கள் தொடர்பு கொண்டு சொல்லுவோம். எனவே நீங்கள் எங்களது வருகிற செய்திக்காக நீங்கள் எதிர்பாருங்கள். அதுபோல் நியூயர் வந்து பெரும்பாலும் இரவில் இராதுன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லை என்றால் 1ஆம் தேதி நடக்கும். அதுவும் எந்த மணி வேல் நடக்கும் என்பதை குறித்து பின்னால் அறிவிக்கப்படும். அது மட்டுமல்ல, நம் பொதுவான அறிவிப்பல்ல இது. நம்முடைய ஐக்கியத்தில் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் ஒரு கூட்டமாக அலை. எனவே இடவசதி இல்லை. எனவே இது தொடர்பான பிற விவரங்களை நான் உங்களுக்கு அறிவிப்போம். எனவே நீங்களாக ஏதோ நேரத்தை குறித்து வந்து விடாதீர்கள். உங்களுக்கு நேரம் அறிவிக்கப்படும். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக, நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் இப்பொழுது இன்னொரு பாடலை பாடச் செல்கிறோம். கல்வாரி சிநேகம் கரைத்திடு என்னை, கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யும் என்ற ஒரு அருமையான பாடல். இந்த பாடலை பாடிவிட்டு நாம் இன்றைய தினத்திற்கு ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தைகளை கேட்கும்படியாக செல்கிறோம். கர்த்தர் நம்மோடிருந்து வழி நடத்துவாராக. கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை, கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யும். எல்லோருக்கும் தெரிந்த பாடல் தான் நினைக்கிறேன். நாம் இணைந்து ஆண்டுடைய சமூகத்தில் அந்த பாடல் சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தைகளோடு வசனோட ஐக்கியமாகி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை, கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யும். கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை, கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யோ. கல்வாரி சிநேகோ காலங்கள் தோறும் காவலில் உள்ளோ, காணட்டு ஓம்மை கழிப்போடு என்றோ.
காலங்கள் தோறும் காவலில் உள்ளோ காணட்டோம்மை களி போடு என்றும் குருசதின் ரத்தம் குரல் கொடுக்க கல்வாரி ஸ்ரீகம் கரைத்திடு என்னை கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யோ கல்வாரி ஸ்ரீகம் இருண்டதோர் வாழ்வில் இன்னமோ வாழ்வோ இனியாவது ஓ திருமுகம் காண இருண்டதோர் வாழ்வில் இன்னமும் வாழ்வோம் இனியாவதேவோம் திருமுகம் காண நாதாவு ஸ்ரேகம் பெருகட்டு என்னில் நாதாவு ஸ்ரேகம் பெருகட்டு என்னில் என்னை காணுவோ உம்மை காணட்டோ கல்வாரி ஸ்ரீகோ கரைத்திடு என்னை கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யோ கல்வாரி ஸ்ரீகோ அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தே ஆட்கொள்ளும் தேவா அற்பமான வாழ்வை அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தே ஆட்கொள்ளும் தேவா நான் சிறுகவோ நீர் பெருகவோ நான் சிறுகவோ நீர் பெருகவோ தீபத்தின் தீரியாய் எடுத்தாட்கொள்ளும் கல்வாரி ஸ்ரீகோ கரைத்திடு என்னை கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யோ கல்வாரி ஸ்ரீகோ கல்வாரி ஸ்நேகம் நம்மை கரைக்கிறது. நிறைய விஷயங்கள் கரைகிறது ரொம்ப கடினம். கற்களை போன்ற சுபாவங்கள் மனமெல்லாம் நிறைந்திருக்கிறது. அந்த கற்கள் நம்மையும் காயப்படுத்துகிறது, அந்த கற்களை கொண்டு நாம் பிறரையும் காயப்படுத்துகிறோம். இந்த சுபாவங்களை எப்படி கரைப்பது? இந்த தவறான நினைவுகள், தவறான எண்ணங்கள் என்கிற கற்கள், பலவிதமான கற்கள், கரைப்பது எப்படி, உடைப்பது எப்படி? லேகியோன் என்ன செய்வான்? கற்களை எடுத்து தன்னையே காயப்படுத்தி அதில் வந்து ஒரு விதமான ஒரு இமோஷ்னல் ஒரு என்ஜாய்மெண்ட், ஒரு ஷார்ட் டைமுக்கு அது இருக்கும். அதுக்கு பிறகு அது ஒரு காயமாக மாறும். அவன் கூச்சலிட ஆரம்பிப்பான். கற்களை கொண்டு தன்னையே காயப்படுத்தி கொள்கிறார். தகாத பழக்கங்கள், தகாத உறவுகள், தகாத சிந்தனைகள், தகாத ஆசைகள், தவறான நடத்தைகள், தவறான பலவிதமான காரியங்கள் கற்களாக நம்முடைய வாழ்க்கையிலே நம்மையும் காயப்படுத்துகிறது. அந்த கற்களை கொண்டு பிறரையும் காயப்படுத்துகிறோம். என்ன செய்வது? இந்த கற்களை உடைக்கவும் முடியவில்லை, விலக்கவும் முடியவில்லை, கரைக்கவும் முடியவில்லையே. கரையாது. எத்தனை பிரசங்கங்கள் கேட்டாலும் இது கரையாது. எத்தனை உபதேசங்கள் கேட்டாலும் கரையாது. நம்மில் சிலர் எத்தனையோ ஆண்டுகளாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இல்லையா? எத்தனையோ பிரசங்கம் கேட்டுக்கொண்டிருக்கோம். சொல்லுவாங்க, அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் நகரும்னு. நம்ம கிறிஸ்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்களே, இம்மியும் நகர மாட்டாங்க. ஆடி காத்தில் அம்மியை பறக்கும்பாங்க. ஆனால் நம் நடுவில் எவ்வளோதான் பரிசுத்தாவின் ஒரு பெருங்காற்றை வீசினாலும் ஒரு அடி கூட நகராத ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறோம்ல. அம்மி நகருன்னு சொல்கிறோம், இம்மி கூட நகராமல் சாதனை படைக்கிறோம். காரணம் என்றால் இந்த மனசு அந்த மாதிரி பட்டதுங்க. எரேமியா 17:9 என்ன சொல்லுகிறது? எல்லாவற்றை பார்க்கிலும் மனித மனம் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறது. ஹூ ஷால் நோ இட்? இதை யார் தெரிந்து கொள்வான்? அதை தெரிந்து கொண்டவன் பாக்கியவான். இந்த கல்லை வந்து வெறும் போதனையினால் கரைக்க முடியாது. நல்ல பிரசங்கம் கேட்டால் கரையும். சிலர் பார்த்தீங்கன்னா விடிய விடிய யூடியூப்பில் கேட்டே இருக்கிறாங்க.
போகிறேன் வரைகளும் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க, காரில் ஏறணும்னு கேட்டுருக்கிறாங்க. என்ன பிரயோஜனம்? கேட்டுக்கொண்டே இருக்கிறது, அறிந்து கொண்டே இருக்கிற நடக்கிறது என்று வாழ்க்கையில் மாற்றங்கள் இல்லை. கற்கள் அப்படி தான் இருக்குது. பிரசங்கம் கேட்டுவிட்டு அப்படியே வீட்டில் போய் தன்னையும் காயப்படுத்தி மற்றவர்களையும் காயப்படுத்துகிற அனுபவம் தான். பைபிளை படித்துவிட்டு அப்படியே தன்னையும் காயப்படுத்தி மற்றவர்களையும் காயப்படுத்துகிற சுபாவங்கள் தான். செய்திகளை கேட்டுவிட்டு அப்படியே தன்னுடைய தகாத பழக்க வழக்கங்கள், தகாத விதமான வாழ்க்கை முறைகள் எல்லாவற்றையும் தன்னையும் காயப்படுத்த கொண்டு மற்றவர்களையும் காயப்படுது. இந்த கற்கள் இதில் தான் கரையுங்க. எந்த அறிவுரையாலும் கரையாது. எத்தனை பேர் ஆலோசனை சொன்னாலும் கரையாது. நம்ம நினைக்கிறோம் கரையும் ஒன்று இல்லை. யாரை வச்சு நம்ம ஆலோசனை வச்சு சொன்னாலும் சரி, எத்தனை பேருடைய பிரம்மாண்டமான அறிவுகளை கேட்டாலும் சரி, கரையாது. ஒரே ஒரு வழி, ஒன்லி ஒன் வே விகாவ், அது என்ன சொல்லுங்கள்? கல்வாரி அன்பு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு நம்முடைய உள்ளத்தில் வந்துவிட்டால் கரைந்து விடும், கரைந்து விடும். நான் எல்லாம் எவ்வளோ கடுமையானவனாக இருந்து தெரியுமா? ஒரு சின்ன பழக்கத்தை என்னால் விட முடியலை, ஒரு சின்ன தவறை விட்டு விலக முடியலை. எங்கள் அம்மா எல்லாம் ஒரு காலத்தில் அழுது, மகனே இந்த வயசில் நீ இந்த மாதிரி குடிப்பழக்கத்தில் போயிட்டியே அப்படி சொன்னவே இல்லை. ஒன்றும் இல்லைம்மா, எனக்கு விஷத்தை வாங்கி கொடுத்துருங்க, நான் அதை குடித்து செத்து போயிடுறேன், அப்போ குடிகார மகனாக என்னை பார்க்க வேண்டிய நிலைமை வர அப்படித்தான் சொன்னேன்டி. அதை மாற்ற முடியலை. எவ்வளோ பேர் சொன்னாங்க, எத்தனையோ பேர் சொன்னாங்க. இந்த மதுபானத்தின் விளைவாக எத்தனை அடி தட்டி பிரச்சனைகள் எவ்வளோ வாழ்க்கையில் அனுபவித்தோம். எவ்வளோ அட்வைஸ் பண்ணால் இந்த சின்ன வயசில் இதில் இருக்கலாமா அப்படின்ட்டு மாறவே இல்லை. ஒரு நாள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ இந்த நான் வைத்திருந்த 23 ரூபாய் கொடுத்து வாங்கின வேதத்தின் வழியை அறிந்து கொண்டு ஆண்டவருக்கு என்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்த பொழுது ஒரு நாள் என்னுடைய நண்பர்களோடு சொன்னேன், பாருங்கள் ஜனவரி 20 தேதியிலிருந்து நான் குடிக்க மாட்டேன். சிரித்தார்கள். ஏளனமாய் பேசினா, இதுபோல் எவ்வளோ நீ சொல்லியிருக்க, நடந்ததா? நீ திருந்தவே மாட்டே, நாங்கள் பார்க்குறோம். அந்த ஜனவரி 20 தேதி வந்தது, நான் மாறினேன். அந்த ஜனவரி 20 பிறகு இன்று வரைக்கும் என்னுடைய வாழ்வில் அது தேவைப்பட்டதே இல்லை. மதுபானம் இல்லாத வாழ்க்கை இந்த ஆண்டுகள் வாழ்ந்த எப்படி நடந்தது? சுபாவங்கள் மாறினது, எண்ணங்கள் மாறினது. பிடித்தபடி இப்படி தான் இருப்பேன், என் பக்கத்தங்கள் ரைட் எல்லாம் இருக்குது, அந்த விதமாக மனங்களாக இருந்தது. ஆனால் அந்த அன்பு வருகிற பொழுது எவ்ரிதிங் இஸ் டிஸால்விங், எவ்ரிதிங் இஸ் மெல்ட்டிங், எல்லாம் கரைஞ்சி போயிடுது. வேற ஒன்றும் கரைக்காது. நீங்கள் என்ன உபதேசம் கேட்டாலும், சாம்சன் பால் பிரசங்கத்தையே நீங்கள் எத்தனை கேட்டாலும், அதனால் உங்கள் சுபாவெல்லாம் கரைஞ்சிடும்னு நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. நானும் சொல்ல மாட்டேன். சாம்சன் பால் வழியாக பேசுகிற கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு ரூபம் 5:5 சொன்ன விதமாக உங்களுடைய இருதயத்துக்குள் வருமென்றால், உங்கள் பெற்றோர்களால், உங்கள் உறவினர்களால், உங்களுடைய நண்பர்களால், உங்களுடைய ஆசிரியர்களால் கரைக்க முடியாது, உங்களால் கரைக்க முடியாது. அந்த இருதயம் கரையும், கல்மனம் கரையும், சுபாவங்கள் கரையும், ஆகாத பழக்க வழக்கங்கள் கரையும், அகம்பாவம் கரையும், பிடிவாதம் கரையும், திமிர்த்தனம் கரையும், பொறாமை கரையும், வெறுப்பு கரையும், விரோதம் கரையும், எல்லாம் கரையும். கரையத ஒன்றுமே இல்லை. அதுதான் இந்த பாடல் சொல்கிறது. மீண்டும் ஒரு முறை பாடலாமா? கடைசி அடியை பாடுவோம். அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தே ஆட்கொள்ளும் தேவா. அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தே ஆட்கொள்ளும் தேவா. நான் சிறுகவும் நீர் பெருகவும், நான் சிறுகவும் நீர் பெருகவும், தீபத்தின் தீரியாய் எடுத்தாட்கொள்ளும் கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை, கல்மன்னம் மாற்றி கரைந்தோட செய்யும் கல்வாரி சிநேகம். எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமை ஸ்தோத்திரிக்கிறோம். மீண்டும் நாங்கள் ஒரு சிறு கூட்டமாக இந்த இடத்துல கூடி வருவதற்கு உதவி செய்தீர். மட்டுமல்லாமல் உலகத்தின் பல்வேறு பகுதிகளிலே நாங்கள் நேரிலே ஒருவரை அறிந்திராவிட்டாலும் நீர் எல்லாவரையும் அறிந்திருக்கிறீர். அநேகரோடு, அநேக சகோதர சகோதரோடு இந்த கூடுகளில் இணைந்திருக்க ஆண்டவர் உதவி செய்து நன்றி செலுத்துகிறோம். எங்கள் எல்லோரையும் காண்கிற தேவன், இங்கே நேரடியாக வந்து கலந்து கொண்டிருக்கிறவர்களையும் ஆன்லைன் வழியாக இந்த கூடுகையில் இணைந்திருக்கிற எல்லோரையும் ஆசீர்வதியும். நாங்கள் சிந்தித்த விதமாக கற்களைப் போல கரையாமல் இருக்கின்ற இருதயங்களெல்லாம் கரைந்து போகத்தக்கதாக
எங்களை காயப்படுத்தி கொண்டிருக்கின்ற கற்களோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிராதபடிக்கு, மற்றவர்களையும் காயப்படுத்தி அளவைக்கிற அந்த கற்களோடு வாழ்ந்து கொண்டிராதபடிக்கு, எங்களை கரைக்கிற அந்த கல்வாரி அன்பை ஒவ்வொரு உள்ளங்களில் ஊற்றும். இந்த வேளையிலும் யார் யார் தவறான பழக்க வழக்கங்களினாலே தங்களோடு ஒட்டி கொண்ட பழக்கங்களை விட்டு விலக முடியாத நிலைமையில் இருக்கின்ற ஒவ்வொருடைய இருதயமும் கரையும்படியாக கர்த்தர் உதவி செய்யும். பாவத்தினாலே பிடிக்கப்பட்டவர்களாக, பாவத்தினாலே அடிமைப்பட்டவர்களாக இருக்கிற ஒவ்வொருடையும் ஒவ்வொருடைய கல்வாரி அன்பு கரைக்கட்டும். எவ்வளவோ நாட்களாக ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்டாலும் நீங்காமல் தொடர்ந்து கொண்டிருக்கின்றதான தவறான சுபாவங்கள் கல்வாரி அன்பினாலே கரையட்டும். இப்பொழுதே கரையட்டும். தங்களை அர்ப்பணிக்க அவர்களை வழிநடத்தும். தீபத்தின் தெரியாக எரிந்து அநேகருக்கு ஒளிவீசத்தக்கதாக தங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கும்படியாக இந்த வேளையில் ஆண்டவர் தான் வழிநடத்துவீராக. இனியும் அந்த தவறான சுபாவம், தவறான பழக்கம், தவறான எண்ணம், தவறான நினைவு, தவறான சிந்தனை, தவறான ஆசை, தவறான நோக்கம், தவறான வழிகள் இல்லாதபடிக்கு உம்முடைய அன்பு ஒவ்வொருடைய இருதயத்தை நிரப்புவதாக. தங்களை உமக்கென்று அர்ப்பணித்து கர்த்தாவை, இந்த பாவம் நிறைந்த உலகத்திலே கர்த்தா ஒரு மேன்மையான மகிமையான வாழ்வை கண்டுகொள்ள ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். அதற்கேற்ற விதமாக இந்த நாளில் நாங்கள் தொடர்ந்து கேட்கப் போகிற வார்த்தைகள் எங்களுக்கு உதவியாக இருக்க உதவி செய்யும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம், தொடர்ந்து வழி நடத்தும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். அல்லேலூயா. மறுபடியும் உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் மனம் நிறைந்த மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களை நேரில் பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் விசேஷமாக ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தினத்தில் நம்ம பார்க்க போகிற செய்தி வாழ்க்கையை விரும்புங்கள், வாழ்வதையும் விரும்புங்கள். Love to live, do not hate the life. உங்கள் வாழ்க்கையை வெறுக்காதிருங்கள், உங்கள் வாழ்க்கையை விரும்புங்கள், வாழ்வதை விரும்புங்கள். ஏன் வாழ்கிறேன், எதற்கு வாழ்கிறேன், என்ன பிரயோசனம், என்ன இருக்கு இந்த வாழ்க்கையில், அந்த விதமாக சிந்திக்கின்ற ஒரு நிலைமையில் நீங்கள் இருந்தாலும் இன்றைக்கி கர்த்தருடைய சமூகத்தில் உங்களுக்கு வெளிப்படுகிற வார்த்தை என்னவென்றால், தேவன் உங்களுக்கு கொடுத்த வாழ்க்கை, தேவன் உங்களுக்கு அனுமதித்திருக்கிற அந்த வாழ்க்கையை விரும்புங்கள். லவ் யுவர் லைஃப். வாழ்க்கையை விரும்பலாமா சார்? எல்லாத்தையும் நம்ம வெறுத்துட்டு தானே வர ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, உண்மைதான். அது ஒரு அர்த்தம். அதே நேரத்தில் ஆண்டவர் நமக்கு அலவ் பண்ணியிருக்கிற இந்த வாழ்க்கை சூழலை, இந்த வாழ்க்கை நிலைமையை, இந்த வாழ்வை நாம் விரும்பணும். விரும்பப்படாத எந்த ஒன்றினாலும் நீங்கள் எந்த அனுபவத்தையும் பார்க்க முடியாது. ஒருத்தர் நல்ல அருமையான ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருந்தார். ரொம்ப அட்வான்ஸ்டு டெக்னாலஜியில் செய்யப்பட்ட ஃபோன் தான், ரொம்ப அதிக விலை உள்ள ஃபோன் தான். ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து இந்த செல்ஃபின்லாம் சொல்கிறாங்களே, அந்த கேமரா அவ்வளவு ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணலை, அதில் அவர் அது அந்த ஃபோன் அவ்வளவு ஸ்பெஷாலிட்டியோடு இல்லை, மற்றபடி எல்லா ஃபங்க்ஷனும் ரொம்ப சிறப்பு. அந்த ஒன்றுக்காகவே அந்த ஃபோன் அவர் விரும்புகிறதில்லை. பார்க்குற விலையெல்லாம் நான் பார்த்து பார்த்து வாங்கினேன், இதை பார்க்காம வாங்கிட்டேனே, பார்த்து பார்த்து வாங்கினேன், இதை பார்க்காம வாங்கிட்டேனே, பார்த்து பார்த்து வாங்கினேன், இதை பார்க்காம வாங்கிட்டேனே. நான் டீ குடிக்க போனாலும், நான் டிஃபன் பண்ண போனாலும், நான் சாப்பிட போனாலும், நான் தலை சீவ போனாலும், எங்கே போனாலும் ஒரு செல்ஃபி எடுத்து நான் வாட்ஸ்அப்பில் அனுப்புனேன், எவ்வளோ நல்லாயிருக்கும். என் மூஞ்சை பார்த்து பார்த்து அவங்க ஏதாட்டும் ஆகிட்டு போட்டு அதுக்கு முடியாமல் போயிட்டேன். அந்த செல்ஃபோனு எத்தனையோ விதங்களில் நல்ல ஃபங்க்ஷன்ஸோட நல்ல யூட்டிலிட்டிஸோடு இருக்குது, அதை பயன்படுத்த முடியலை. வெறுப்பு. வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை பார்க்குறோம் நம்முடைய வாழ்க்கையில், அதையே பார்த்து பார்த்து இந்த வாழ்க்கை எதற்கு, இந்த வாழ்க்கையை வேண்டாம் அப்படி நினைக்கிறோம். இது நமக்கு மட்டுமல்ல, வேதாகம காலத்திலேயே சிலர் தேவனுக்காக கொடி கட்டி பறந்தவர்கள் உண்டு, மிக சிறப்பாக ஜொலித்தவர் உண்டு. அவர்களும் ஒரு வாழ்க்கை சூழல் வந்த பொழுது ஆண்டவரை பார்த்து சொன்னாங்க, லார்ட் இட்ஸ் எனஃப், கைண்ட்லி டேக் மை லைஃப், என்னுடைய உயிரை எடுத்து விடும் ஆண்டவரே, இந்த உடலை விட்டு என்னுடைய உயிரை எடுத்து விடும் ஆண்டவரே, இந்த உயிரை வைத்துக்கொண்டு என்னால் வாழ முடியவில்லை ஆண்டவரே, எடுத்து விடும் அவிதமாக கெஞ்சிருக்கிறார். அவர்கள் ஒரு சிலர் நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று ராஜாக்கள் 19 அத்தியாயத்தினுடைய 4 வசனத்தை வாசியுங்கள். அவன் வனாந்தரத்தில், அவன் யார் அந்த அவன், எலியா தீர்க்கத்தரசி, மாபெரும் தீர்க்கத்தரசி. அதுக்கு முந்தின அத்தியாயத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா 400 தீர்க்கத்தரசிகள், தேவனுக்கு விரோதமான தீர்க்கத்தரசி எதிராக நின்று அந்த தேசத்திலே ஒரு பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறான். அந்த ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கு முன்பாக தனி மனிதனாக நின்று, நான் சொல்லுகிற தேவன் தான் உண்மையான தேவன், அதை இன்றைக்கே நிரூபிப்பேன்,
என்று சொல்லி நிரூபித்து காட்டின ஒரு மனிதன், வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்து நான் வணங்குகிற தேவன் தான், நான் கும்பிடுகிற தேவன் தான், நான் விசுவாசிக்கிற தேவன் தான், உண்மையான தேவன் என்று ஒரு ராஜாவுக்கும் அந்த ராஜாவால் அரசாளப்படுகிற அத்தனை மக்களுக்கும் சுட்டி காட்டும் என்ன அவனுக்கு தான் நெக்ஸ்ட் சாப்டர்லேயே வருகிறது பாருங்கள் வேதனை. அந்த வேதனையில் போய் ஒரு வனாந்திரத்தில் ஒரு டெசர்ட் ஏரியாவில் ஒரு பாலைவன பகுதியில் போய் ஒரு ப்ரூம் டீ ட்ரீ ஒரு ஒரு சூறை செடி கீழே போய் உட்காந்துட்டு, போதும் ஆண்டவரே என் உயிரை எடுத்துரும், நான் என்னத்தை செய்ய போகிறேன் அப்படி சொல்லிட்டு ஜெபம் பண்ணுறார். வாழ்வதற்கு தொடர்ந்து விருப்பம் இல்லை, இந்த வாழ்க்கையை வேண்டாம் என்று சொல்லுகிற ஒரு நிலைமை. ஒரு சாதாரண மனிதனுக்கு மட்டுமல்ல, தேவனோடு நடந்து தேவனுடைய வல்லமை கண்ட ஒரு மனிதனுக்கு ஏற்படாதே தான் பார்க்குறோம். இன்னொரு மனிதனை கூட குறித்து நான் பார்க்க போகிறோம். எண்ணாகமும் 11 அத்தியாயத்தினுடைய 15 வசனத்தை வாசிப்போம். எண்ணாகமும் 14:11-15. உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்ததானால், உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்ததானால் இப்படி எனக்கு செய்யாமல் என் உபத்திரவத்தை நான் காணாதபடிக்கு இப்பொழுது என்னை கொண்டு போடும் என்று வேண்டிக் கொண்டேன். ஆண்டவட்ட செஞ்ச விண்ணப்பத்தை பார்த்தீங்களா? நமக்கு சாகத்தக்கதான நிலைமை வந்தால் ஆண்டவரை நோக்கி உம்மிடத்தில் எனக்கு கிருபை கிடைக்கணும், ஆண்டவரை எப்படி நான் பிழைக்கட்டும், எனக்கு உயிர்ப்பிச்ச கொடுன்னு தான் நம்ம ஜெபம் பண்ணுவோம். அந்த பெரிய மனுஷன், லட்சக்கணக்கானவரை எகிப்திலிருந்து விடுதலை செய்து வெளியே கொண்டு வந்த ஒரு மனுஷன், இப்பொழுது அவனுடைய வாழ்க்கை சூழல்ல அவனுக்கு முன்பாக இருந்த அந்த வாழ்க்கை நிலைமை அவனை வருத்தப்படுத்தினது. வேண்டாம் அந்த வாழ்க்கை, முடிச்சிடுறேன், இதுக்கு மேல் நான் தொடர விரும்பவில்லை என்று ஆண்டவர்கிட்ட கேட்குற ஆண்டவர் என்ன செய்கிறோம், என்னை கொன்று போடும் ஆண்டவரே, கைண்ட்லி கில் மீ, கைண்ட்லி டேக் மை லைஃப் ஃப்ரம் மீ, என்னை எடுத்து விடும் ஆண்டவரே. இந்த உலக பார சூழல்கள், எனக்கு முன்பாக இருக்க நிலைமைகள், இவள் எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து போதும் என்று ஆகிவிட்டது ஆண்டவரே. இதுக்கு மேலே ஐ டோன்ட் ஹாவ் எனி ஸ்ட்ரென்த் டு டாலரேட், ஐ டோன்ட் ஹாவ் எனி பவர் டு பேர், என்னால் முடியல ஆண்டவர் என்று சொல்லி அவிதமாக அவன் ஜெபம் பண்ணுறான். இன்னொரு மனிதனை குறித்து கூட பார்க்குறோம். யோனா தீர்க்கதரிசியுடைய புஸ்தகம் 4 அத்தியாயத்தினுடைய 3 வசனத்தை வாசியுங்கள். யோனா தீர்க்கதரிசியுடைய புஸ்தகம் 4 அத்தியாயத்தினுடைய 3 வசனம், அங்கே ஒரு தீர்க்க தரிசி, இப்போதும் கர்த்தாவே என் பிராணனை என்னை விட்டு எடுத்து போட்டும், இப்பொழுதும் கர்த்தாவே என் பிராணனை என்னை விட்டு எடுத்து போடும், நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது, இட் பி பெட்டர் ஃபார் மீ டு டை, நான் வாழ்றத விட சாகிறது நல்லது. பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு மனநிலைக்கு வந்தவங்க எல்லாம் எப்படியாப்பட்ட ஆட்கள் சொன்னா, பெரிய சாம்பியன்ஸ், பெரிய அட்வென்ச்சர் செஞ்சவங்க, தேவனால் வல்லமையாக உபயோகப்படுத்தப்பட்டவங்க. அவர்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு சூழல் வந்தது, அந்த சூழலோடு தொடர்ந்து செல்ல அவர்கள் முடியலை. வருத்தம், சோர்வுகள், கசப்புகள், வேதனைகள் அனுபவிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. வாழ்க்கை என்பது வெறுப்பையை கொடுத்து கொண்டிருக்கிறது, கசப்பையை கொடுத்து கொண்டிருக்கிறது, நான் செத்து போயிடுறேன்னு சொல்லுகிற லெவலுக்கு வந்தது. இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், பிரசங்கி 2 அத்தியாயத்தை 17 வசனத்தை வாசிக்கும் பொழுது இது மாதிரிப்பட்ட ஒரு கஷ்ட சூழல் இல்லாத ஒரு ராஜாவை சொன்னார், ஐ ஹேட் திஸ் லைஃப், இந்த ஜீவனை நான் வெறுத்தேன். யார் சொன்னது தெரியுமா? சாலமோன் ராஜா. 1000 பேரை கல்யாணம் பண்ணவன், தங்கம் வெள்ளி பொன் இதன் மத்தியிலேயே தவழ்ந்து கொண்டு வாழ்ந்தவன், நன்றாக புசித்தவன், நன்றாக உடுத்தவன், நன்றாக வாழ்ந்தவன், அறிவு ஞானம் மிக்கவன். அவனும் என்ன சொல்கிறான், ஒரு காலகட்டம் வந்த பொழுது சூரியனுக்கு கீழே நான் பார்த்தவர்களெல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலவுமாக இருக்கின்றது, எனவே இந்த வாழ்க்கையை நான் வெறுத்தேன், இது மாயையும் மனதுக்கு சஞ்சலமாக சொன்னது யார் தெரியுமா? சாதாரணமான ஒரு குடிமகன் அல்ல, ஒரு கூலி வேலையாளர் அல்ல, யார், ஒரு நாட்டை ஆளுகிற ராஜா. அதிலும் சாதாரணமாக ரொம்ப கம்ஃபர்டபுள் சிச்சுவேஷன் ஆண்டவன். யோபுடைய மனைவியை யோபுவை பார்த்து அவனுக்கு ஒரு துன்பம் வந்தவளோ அவன் மனைவி கொடுத்த அட்வைஸ் என்ன தெரியுமா? இந்த மனைவியாக இப்படி அட்வைஸ் கொடுப்பாங்களா? நான் சொல்கிறேன், அந்த அம்மா நியாயமாக தான் கொடுத்துருக்குறாங்க. நீ இந்த மாதிரி உயிரோடு இருந்து என் கண்ணு முன்னால் கஷ்டப்படுறதுக்கு, நீ செத்து போயிட்டால் எனக்கு ஒரு கஷ்டம் குறையும், நான் என்னை மட்டும் பார்த்துட்டு இருப்பேன், இப்போ என் துன்பத்தையும் பார்த்து உன் துன்பத்தையும் பார்த்து முடியலை சாமி, நீ என்ன பண்ணு சொன்னால், நீ நம்பின கடவுளை 4 வார்த்தை நல்லா கேட்டுட்டு என்ன பண்ணு, உயிரை விட்டு ஒரு கதை முடியட்டும், அப்புறம் என் கதை மிச்சம் நான் பார்த்துக்கிறேன். அந்த லெவலுக்கு அவருடைய நிலைமை போச்சு பாருங்கள். ஒரு பெரிய நீதிமானாக வாழ்ந்த ஒரு பெரிய ரிச்சஸ்ட் ஒரு பர்சனாலிட்டி. சரி, இப்போ இவ்வளோ பேருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும் பொழுது இவர்கள் வாழ்க்கையின் மேலே அதிருப்தியுற்றவர்களாக, தங்களுக்கு முன்பாக நிலவின வாழ்க்கை சூழலை சந்திக்க முடியாதவர்களாக, ஏற்றுக்கொள்ள முடியாதவர்களாக, அதோட தொடர்ந்து அவங்களால் பயணம் செய்ய முடியாதபடிக்கு அவங்க என்ன விரும்பினாங்க, சாவை விரும்பினாங்க.
இன்னைக்கு உலகத்தில் நம்முடைய வாழ்க்கை பகுதியில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சாவ விரும்புறதில்லை. கொஞ்சம் பேர் வந்து தங்களுடைய தங்களுக்கு முன்பாக இருக்கிற வாழ்க்கை நிலைமைகளை வெறுக்கிறார்கள், ஆனாலும் வாழ்வதை வெறுக்கவில்லை. புரிகிறதா? நிறைபடி நிலைமை என்ன? தே டோன்ட் வாண்ட் டு டை. ஆனால் அவங்க வாழ்க்கை அவங்களுக்கு எந்த சந்தோஷமும் இல்லை. கசப்பு, வெறுப்பு, அதிருப்தி, பலவிதமான விரக்திக்குரிய காரியங்கள் தான். ஆனால் தே ஆர் நாட் வில்லிங் டு டை. நிறைய பேருக்கு தங்களுக்கு முன்பாக இருக்கிற வாழ்க்கையை அனுபவிப்பதற்கு எதுவும் இல்லை. அந்த வாழ்க்கையை ருசிக்கவும் முடியலை, விரும்பவும் முடியல, ஏற்கவும் முடியலை, அக்செப்ட் பண்ண முடியலை. ஆனால் சாகிறதுக்கெல்லாம் விருப்பம் இல்லை. வாழணுங்கிறது தான் ஆசை, ஆனால் வாழ்க்கை இல்லை. நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கணவன் மூலமாக மனைவிக்கு கிடைத்த வாழ்க்கை மனமகிழும்படியாக இல்லை. கணவன் மூலமாக மனைவிக்கு கிடைத்ததான வாழ்க்கை சூழல், அந்த குடும்ப வாழ்க்கை என்பது இட்ஸ் நாட் என்ஜாயபிள். அது அனுபவிக்கும்படிய ஒன்றுமில்லை. அதனால் என்ன வாழ்க்கை? எவ்வளவோ கனவுகளை வச்சுருந்து, எவ்வளவோ இமேஜினேஷன்ஸோட வாழ்ந்து, எவ்வளோ ட்ரீம்ஸ் இருந்தது, எல்லாம் தொலைஞ்சு போயிட்டது அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு தன்னுடைய கணவன் மூலமாக கிடைத்த வாழ்க்கையை இரவும் பகலும் எண்ணி 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 வேதனைப்படுகிறாள். ஆனாலும் அந்த கணவனை விட்டு விலகி போக வேண்டும் என்று நினைக்கவில்லை. இது இன்னொரு குவஸ்டி. புரிகிறதில்ல? பாருங்கள், இந்த கணவனால் ஒரு சந்தோஷப்படும்படியே ஒன்று கிடைக்கல. அதே போல் தான் மனைவியாலும். அந்த மனைவியால் ஒரு நல்ல வாழ்க்கை இல்லை. அந்த மனைவியால் மகிழும்படியாக ஒன்றும் இல்லை, திருப்திப்படும்படியாக ஒன்றும் இல்லை, சந்தோஷப்படும்படியாக ஒன்றும் இல்லை. முட்களுக்கு நடுவிலே வாழ்வது போன்ற ஒரு வாழ்க்கை தான். ஆக கணவனுக்கு மனைவி மூலமாக கிடைத்த வாழ்க்கைக்கு மகிழ்ச்சிக்குரியதாக இல்லை, மனைவிக்கு கணவன் மூலமாக கிடைத்த வாழ்க்கைக்கு மகிழ்ச்சி இல்லை. ஆனாலும் அதனால் கணவனை விட்டு மனைவியும் விலக விரும்பல, மனைவியை விட்டு கணவனும் விலக விரும்பல. இதை நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. அப்போ என்ன அர்த்தம்னு சொன்னால், அவர்கள் தங்களுக்கு முன்பாக இருக்கிற வாழ்க்கையை வெறுக்கிறார்கள், ஆனால் தங்கள் வாழ்வை என்ன செய்யவில்லை, வெறுக்கவில்லை. என்ன அர்த்தம் புரிஞ்சிட்டிங்களா? ஒரு சலனம் இல்லாமல் உட்காந்துருக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு சலனம் இருந்தாலும் காமிக்க முடியாது. நல்லது, நான் இப்படியே பல மாதம் பேசி பழகிட்டேன். ஆட்களே இல்லாத இடத்துல உட்காந்துட்டு நின்று கொண்டு பேசி வச்சு பழகுறதுனால இப்போ ஆட்கள் உட்காந்தாதான் பிரச்சனையாக இருக்குது எனக்கு. வழக்கமாக ஆன்லைன் கொடுக்கல பார்த்தீங்கன்னா ஒருத்தரும் இருக்க மாட்டாங்க. இங்கே எங்கள் வீட்டம்மா மட்டும் பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க, அந்த சைடில் உட்காந்துருப்பாங்க, என் பையன் உட்காந்துருப்பான், அப்புறம் நம்முடைய கேமராமேன் இப்படி ஒன்று தான் உட்காந்துருப்பாங்க. அவங்கள நான் பார்த்துட்டு இருக்க முடியாது, என்ன சைடில் தானே உட்காந்துருக்குறாங்க. நேரில் யாரும் இல்லாத இடத்த பார்த்தா பேசுவேன், பேசி பேசி பழகிச்சுப்பேன். அந்த பழக்கத்துக்கு அப்பால் இப்போ இன்றைக்கு உங்களை பார்த்தோன்னே எனக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. என் ஆட்களை பார்க்க ஆரம்பித்த உடனே அவங்க எப்படி கவரிக்கிறாங்க, என்ன மாதிரி சிந்திக்கிறாங்க, எந்த மாதிரி முகபாவனை கடைந்த எண்ணம் வந்துடுது. இப்போ நல்ல காலம் இங்கே முகக்கவசம் போட்டிருக்கிறனால அதை நினைத்து கொண்டு நாங்கள் கொஞ்சம் சைலண்ட் ஆகிடணும். ரைட். இப்போ நிறைவேறிய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது வாழ்க்கையை அனுபவிக்கிறது ஒன்றுமே இல்லை. அதுக்காக அந்த வாழ்க்கை வேண்டான்னு சொல்ல முடியலை. கணவனால் ஒன்றுமே கிடைக்கல, வாழவே இல்லை. ஆனாலும் கணவனுக்கு காய்ச்சல் வந்தால் ரொம்ப கரிசனையாக மருந்து வாங்கி கொடுக்குறாங்க. சிறு தலைவேதனை வந்தாலும் ரொம்ப அக்கறையாக செய்கிறாங்க. அது கணவன் மேல் கூட அன்பினால் இல்லை, செத்து போகிறேன் நான் தனிமையாகிடுவேனே. புரிகிறதா? மனைவி மேலே ஒரு பாசம் இல்லை, மண்ணாங்கட்டியும் இல்லை, ஒரு அன்பும் இல்லை. ஏன்னா மனைவியால் அவருக்கு கிடைத்த வாழ்வில் அவருக்கு என்ஜாய் பண்ணுற ஒன்றுமே இல்லை. அந்த விரக்தியோடு இருக்கிறார், சோர்வோடு இருக்கிறார், சஞ்சலத்தோடு. எனக்கு போய் இந்த மாதிரி வாழ்க்கை அமைஞ்சு போச்சு. ஆனாலும் மனைவிக்கு கொஞ்சம் கை கால் வலித்து உட்காந்துட்டேன், என்னமாச்சு என்னாச்சு, சார் நான் டாக்டர் கூப்பிட்டு வரேன், மருந்து வாங்கிட்டு வரேன், ரொம்ப கரிசனாக செய்கிறார். அந்த நேரத்தில் தான் அந்த ஆளுக்கு கொஞ்சமாவது கரிசனைக்கிட்டு அவங்களுக்கே தெரிய வந்தது. அது எதுக்குன்னு சொன்னால், இவர்கள் மேலே ரொம்ப பிரியப்பட்டுட்டாங்கன்னு அர்த்தம் இல்லை. என்ன இருந்தாலும் மனைவி இல்லாமல் வாழ முடியலை, கணவன் இல்லாமல் புரிஞ்சிக்க முடியுதில்ல. வாழ்க்கை ஒன்றும் சந்தோஷப்படுத்தலை. ஆனாலும் மனைவி இல்லாமல் வாழ்வதோ கணவன் இல்லாமல் வாழ்வதோ கற்பனை செய்து பார்க்கும் பொழுது ரொம்பவும் டெரிபிளாக இருக்குது. அதனுடைய விளைவாக வாழ்க்கையில் எதையும் பெறாவிட்டாலும் அதற்காக இழக்கவும் விருப்பம் இல்லை, விலகவும் விருப்பம் இல்லை. இது வந்து வாழ்க்கையை வெறுத்துட்டு போக விரும்புகிற ஆட்களை விட ரொம்பவும் கஷ்டமான, ரொம்ப ஒரு பெரிய ஸ்ட்ரகிள். இது ஒரு கோஷ்டி. சரி, இந்த மாதிரிப்பட்ட ஒரு வாழ்க்கை சூழல்களில் நாம் அதிகமான இருக்க பார்க்குறோம். அருமையானவளை எதற்கு இதெல்லாம் சொல்லி கொண்டிருக்கேன்னு சொன்னால், உங்களுக்கு முன்பாக இருக்கின்ற ஒரு வாழ்க்கை சூழல் நீங்கள் விரும்பத்தக்கதாக இல்லை, நீங்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இல்லை, நீங்கள் அனுபவிக்கத்தக்கதாக இல்லை, உங்களாலே ஒத்துக்கொள்ளத்தக்கதாக இல்லை. இது ஒரு பாரமாகத்தான் இருக்கிறது, இது ஒரு சோர்வுக்குரியதாக இருக்கிறது. ஆனால் நீங்கள் இந்த வாழ்க்கையை விட்டுவிடவும் விரும்பவில்லை, இதனோடு தான் தொடர்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். சிலர் பார்த்தீங்கன்னா அவங்க உபயோகிக்கிற வாகனம் அவ்வளவு ட்ரபுள் கொடுக்கும். ஒரு 4 கிலோமீட்டர் போகிறதுக்குள்ளாடி 10 முறை இறங்கி என்ன செய்யணும், அதை தள்ளி தள்ளி ஸ்டார்ட் பண்ணணும்.
இருந்தாலும் அந்த வண்டியை விட்டால் வேறு போய் சேர்றதுக்கு வாகனம் இல்லை. அதனால் வேறு வழி இல்லாமல் என்ன செய்ய வேண்டியிருக்குது? அது தள்ளி தள்ளி போக வேண்டியிருக்குது. ஆனால் வாழ்க்கையில் நம்ம ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். உங்களுடைய வாழ்க்கை சூழல்கள் எதுவாக இருந்தாலும் சரி, நான் தெளிவாக என்ன ரொம்ப நேரம் பேசி கொண்டிருக்கக்கூடாது, ஷார்ட்டாக முடிக்கணும். உங்களுக்கு முன்பாக இருக்கிற வாழ்க்கை, வாழ்க்கைன்ற புரிகிறது அல்லவா, உங்களுக்கு முன்பாக இருக்கிற கண்டிஷன் ஆஃப் த லைஃப், அந்த வாழ்க்கையுடைய நிலைமை, அந்த வாழ்க்கை நிலைமை உங்களுக்கு சோர்வை கொடுக்கிறதோ, விரக்தியை கொடுக்கிறதோ, வேதனையை கொடுக்கிறதோ, சஞ்சலத்தை கொடுக்கிறதோ, இந்த வாழ்க்கையோடு தான் நீங்கள் ஒத்துப்போக வேண்டியதாக இருக்கிறது. இந்த வாழ்க்கையோடு நீங்கள் ஒத்துப்போய் இதில் ஏதாவது ஒரு சொல்யூஷன் காண வேண்டும், இதில் ஏதாவது ஒரு திருப்பு முனையை காண வேண்டும் என்றால் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஆலோசனை என்னென்னு சொன்னால், இந்த வாழ்க்கை விரும்புங்கள், உங்கள் கணவரை விரும்புங்கள், உங்கள் மனைவி விரும்புங்கள். ஐயோ எப்படிங்க விரும்ப முடியும்? இல்லை, விரும்புங்கள், அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு விடிவு காலத்தை ஏற்படுத்தும். அல்லேலூயா. அது முடியலையே, சரி முடிகிறதுக்கு என்ன செய்யணுங்கிறத நம்ம பின்னால் பார்ப்போம். ஏன் சொன்னால், ஏதோ ஒன்றை நீங்கள் வெறுத்து கொண்டே, கசந்து கொண்டே, சோர்ந்து கொண்டே, அதிருப்தி அடைந்து கொண்டே, விரக்தி அடைந்து கொண்டே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள்னு சொன்னால், நீங்கள் விரும்பத்தகாததாக எண்ணிக்கொண்டிருக்கிற அந்த வாழ்க்கை உங்களை எங்கேயோ கொண்டு விடப் போகிறது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை விரும்பவில்லை என்று சொன்னால், இஃப் யூ ஃபெயில் டு லவ் யுவர் லைஃப், இட் வில் டேக் யூ சம்வேர். எலியாவுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு சோர்வு. என்ன சோர்வுன்னு சொன்னால், என்னடா இது, ஆண்டவருடைய ஒரு ஊழியக்காரனாக இருந்து எத்தனையோ விதங்களில் தேவனுடைய மகிமையை நான் வெளிப்படுத்துகிறேன், தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறேன், இவர் தான் ஜீவனுள்ள தேவனுக்கு காண்பிக்கிறேன். ஆனால் இந்த ஆகாபுடைய ஆகாபராஜாவுடைய மனைவியோ திருந்தவே இல்லையே, மாறவே இல்லையே, அவருடைய எண்ணங்களில் எந்த விதமான வித்தியாசங்கள் இல்லையே. எத்தனையோ விதங்களில் போகிற முந்தின அத்தியாயத்தோடு பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் நம்புகிற தேவன் தான் உண்மையான தேவன், அந்த தேவன் என்னோடு இருக்கிறார் என்பதை இன்றைக்கு நீங்கள் பார்ப்பீர். நான் கர்த்தர் சொல்லித்தான் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை உங்களுக்கு முன்பாக வெளியரங்கமாக காண்பிப்பேன் சொல்லி வானத்திலிருந்து அக்னியை வரவழைத்து காட்டுகிறான். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறான். அதற்கு பிறகு பெரிய காலம், ஒரு பெரிய மழை வருகிறது. இவ்வளவு காரியம் நடந்த பிறகும் எலியாவுக்கு ஒரு செய்தி வருகிறது. அவள் என்ன சொல்கிறா பாருங்கள், ஒரு வசனத்தை வாசிக்கலாம், அப்போ தான் உங்களுக்கு அந்த பின்னணி தெரியும். ஒன்று ராஜாக்கள் 19:2 வாசிப்போம். அப்பொழுது யேசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களில் ஒவ்வொருனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவன். இதற்கு முன்னால் என்ன நடந்து, இப்போ என்ன சொல்கிறான், ஆள் அனுப்பி, இதா பாரு எலியாவே, நாளைக்கு நான் என்ன பண்ண போகிறேங்கிறத நீ பார்க்க போகிற, நாளைக்கு இன்னைக்கு நீ செஞ்ச பண்ண. ஏன்னா 400 தீர்க்க தரிசிகள் அவுட்டு, அந்த பாகலுடைய தீர்க்க தரிசிகள் 400 பேர் அவுட் ஆகிட்டார். இவரால் கதை முடிஞ்சு போச்சு. அப்போ அவள் சவால் விடுகிறார், நாளைக்கு நீ என்ன பண்ணியோ அதை மாதிரி நான் உனக்கு பண்ணலை, என் பேரை என்ன செய்ய நீ மாற்றி சொல்லுவேன் அப்படி சொல்லிவிட்டு என்ன பண்ணனும், ஆள் அனுப்பி சொல்கிறான். அதுக்கு முந்தின அத்தியாயத்தில் தான் பார்த்தீங்கன்னா 19:39 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, வெள்ளியரங்கமாக எல்லாருக்கும் தெரியவிதமாக இவன் ஒரு தேவனுடைய மனிதன் என்பது உறுதிப்படுத்தப்பட்ட வாசியங்கள் முந்தின அத்தியாயத்துடைய 39:39. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது, ஜனங்கள் அங்கு நடந்தவைகள் எல்லாம் கவனித்த பொழுது, முகங்குப்புற விழுந்து, கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம். இதுவரையிலும் பாகாலை வழிபட்டு கொண்டு தேவனுடைய வழிகளை விட்டு விலகி சென்ற மக்கள் இந்த எலியா தீர்க்கத்தரசியனுடைய செயல்பாட்டை கண்ட பொழுது, வானத்திலிருந்து அக்னியை வரவழைத்து இவர்தான் ஜீவனுள்ள தேவன் என்பதை உறுதிப்படுத்தின பொழுது, ஜனங்கள் எல்லாம் உடனடியாக என்ன செய்தார்கள், படிந்து விழுந்து, நீ சொல்லுகிற தேவன் தான் உண்மையான தேவன் சொல்லி அவரை வணங்க ஆரம்பித்தார்கள். இத்தனையும் இந்த ராஜா பார்க்குற, அந்த ராஜாவுடைய மனைவி பார்க்கிற, பார்த்து விட்டு எலியா கொஞ்சம் ஆண்டவர் என் மூலமாக வெளிப்பட்டிருக்கிறார் அப்படின்னு போனால் செய்தி வருகிறது என்ன, நாளைக்கு என்ன நடக்குன்னு பார். இவனுக்கு ஒரு வருத்தம் வந்துச்சு, இதற்கு மேல் இவளுடைய மனநிலையை மாற்றுவதற்கு நான் என்ன செய்ய முடியும், இத்தனை காரியங்களை பார்த்த பிறகும், நான் ஒரு தேவ மனிதனாக இருக்கிறதை அறிந்து கொள்வதற்கு எத்தனையோ வாய்ப்புகள் கிடைத்த பொழுதும், என்னை இவள் இன்னும் ஒரு உலகத்தில் உள்ள ஒரு சாதாரண மனிதனைப் போல, எல்லாரை போல பார்க்கிற நிலைமை மாறவில்லையே, இன்னும் நான் ஒரு அற்புதமாக பார்க்கப்படுகிறேனே, இன்னும் ஒரு நான் ஒரு தேவனுடைய மனிதனாக பார்க்கப்படவில்லையே, அதனால் தானே சவால் விடுகிறார். அந்த வருத்தம் வந்த உடனே, போதுப்பா இதுக்கு மேல் போராட முடியாது, லெட் மீ ஃபினிஷ் மை லைஃப், ஆண்டவர் டு ஐ எம் கோயிங் டு ப்ரே டு காட் டு டேக் மை லைஃப் ஃப்ரம் மீ, என்னை விட்டு ஜீவனை எடுக்க கேட்க போகிறேன்னு சொல்லிட்டு சூறச்செடி கிளம்பி உட்கார்ந்து விட்டான். வாழ்க்கையில் நீங்கள் உங்களுக்கு முன்பாக தேவன் அனுமதித்திருக்கிற, அது நல்லதாகவும் இருக்கலாம் கெட்டதாகவும் இருக்கலாம், அனுமதிக்கப்படுற, இட் ஹஸ் பீன் அலவுட்,
இந்த வாழ்க்கை உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாழ்க்கையை நீங்கள் சந்தித்து தான் ஆக வேண்டும். இந்த வாழ்க்கையோடு நீங்கள் போய் தான் ஆக வேண்டும். போய் தான் இதற்கு ஒரு சொல்யூஷனை பார்க்க முடியும். அப்படி அனுமதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீங்கள் வெறுப்போடும் விரக்தியோடும் கசப்போடும் கோபத்தோடும் எரிச்சலோடும் பார்த்து கொண்டிருக்க அது உங்களை என்ன செய்யணும்? சூறை செடிக்கு நேரம் கொண்டு போகும். சூறை செடிக்கு நேரம் எதுக்கு போனார்? சூயிசைட் பண்ணுறதுக்கு போனார். புரிகிறதா? சில நேரங்கள் அதுதான் அன்னையுடைய வாழ்வில் நிகழ்கிறது. அப்படித்தானே? போதும், இதுக்கு மேல் வாழ வேண்டான்னு சொல்லி திடீர்னு ஒரு இமோஷனல் ஒரு ப்ராப்ளம் வருகிறது. ஏதாவது பண்ணி உயிரை மாய்த்து விடுகிறார்கள். நாம் நினைக்கலாம், இல்லை அந்த விஷயத்திலெல்லாம் நான் ரொம்ப தெளிவாக இருக்கிறேன், அப்படி எனக்கு வராது. நான் வந்து என்ன இருந்தாலும் ஆண்டவர் கொடுத்த ஜீவனை வாழ்ந்தால் முடிப்பு. இல்லை, ஒரு எலியாவுக்கே சூயிசைட் பண்ணுகிற ஒரு டெண்டன்சி வந்து போதும் ஆண்டவரே என்று சொல்லுகிற நிலைமை வந்ததென்றால் நாமெல்லாம் சாதாரணம் தானே. எதற்கு இதை சொல்லுகின்றால், உங்கள் வாழ்க்கையை நேசியுங்கள், உங்கள் குடும்ப வாழ்க்கையை நேசியுங்கள். எப்படி நேசிக்கிறதுங்கிறத இறுதியில் நம்ம பார்ப்போம். அதை நேசியுங்கள், உங்கள் வாழ்க்கையை விரும்புங்கள். விரும்பப்படாத வாழ்க்கை இன்னும் இன்னும் கேடாகி கொண்டிருக்கும். அதிருப்திக்குட்பட்ட வாழ்க்கை இன்னும் இன்னும் உங்களுக்கு அது கேடானதை கொண்டு வரும். எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அமைந்து விட்டதே என்று சொல்லி எத்தனையோ வருடங்களுக்கு முன்பாக நீங்கள் பேச ஆரம்பித்தீர்கள். இத்தனை வருடங்கள் தாண்டின பிறகு உங்களுடைய வாழ்க்கை இன்னும் மோசமடைந்து கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? நீங்கள் ஒருபோதும் உங்களுக்கு தேவன் அனுமதி தந்த வாழ்க்கையை சந்தோஷமாக பார்க்க, அதாவது தேவன் அனுமதித்திருக்கிறார், லெட் மீ அக்செப்ட் இட், அது ஒரு கசப்பான பாத்திரமாக இருந்தாலும் ஆண்டவர் அலோவ் பண்ணியிருக்கார், அப்படி பார்க்காத காரணம். வெறுத்து 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 கசந்து 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 அதிருப்தி அடைந்து அதிருப்தி அடைந்து அடைந்து அதிருப்தி அடைந்து இது என்ன செய்கிறது? மோசமடைந்து கொண்டிருக்கின்றது. விரும்பப்படாத வாழ்க்கைகள் உங்களுக்கு இன்னும் இன்னும் வெறுப்பை தருகின்ற வாழ்வாக மாறும். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த ஜீவனை விரும்புங்கள், வாழ்வை விரும்புங்கள். விரும்பாவிட்டால் எலியாவுக்கே என்ன நடந்து விட்டது? அது அவன் எங்கே கொண்டு சென்று விட்டது? ஒரு சூறை செடிகள். இதுக்கு போதும். அது என்ன அர்த்தம்னா, அதன் மூலமாக ஹி பிகேம் இன்ஆக்டிவ், ஹி ஸ்டார்டட் ஸ்லீப்பிங் அண்டர் த ப்ரூம் ட்ரீ. அந்த மரத்துகள் தூங்க ஆரம்பிச்சிட்டான். இவன் யார் தெரியுமா? எழுப்புதலாக செயல்படுகிறவன், வல்லமையாக செயல்படுகிறவன், ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக், ஒரு டைனமிக் பர்சனாலிட்டி, பவர்ஃபுல் பர்சனாலிட்டி. இன்றைக்கி இப்போ பரிதாபகரமாக வனாந்திரத்தில் ஒரு பாலைவன பகுதியில் இருக்கிறதான ஒரு மரத்திற்கீழே என்ன செய்கிறான்? தூங்கி கிடக்கிறான்னு சொன்னால் வாழ்க்கையின் மேல் அவனுக்கு ஏற்பட்ட விரக்தி, வாழ்க்கையின் மேல் ஏற்பட்ட அவனுக்கு ஏற்பட்ட ஒரு மன அதிருப்தி அவனை செயல்பாடற்றவனாக கொண்டு செல்லுகிறது. இதுதான் வாழ்க்கையில் நிகழும். ஆம் அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையை விரும்புங்கள். தேவன் உங்களுக்கு அனுமதித்த வாழ்க்கையை விரும்புவதற்கு ஆண்டவரிடம் ஜெபம் பண்ணுங்கள். உங்கள் கணவனை விரும்புங்கள், உங்கள் மனைவியை விரும்புங்கள். விரும்ப முடியாத எவ்வளவோ காரியங்கள் இருந்தாலும் ஆண்டவரிடம் ஜெபியுங்கள். ஆண்டவர், இதுதான் என் வாழ்க்கை, இதுதான் என் கணவன், எவ்வளோதான் என்ன சாகிறது வரைக்கும் இருந்தாலும் தான் என்னுடைய கணவன், சாகிற வரைக்கும் இவங்க தான் என் மனைவி, இதுக்கடல ஆயிரத்தெட்டு விஷயம் நடந்தாலும் சரி, ஐ மஸ்ட் அக்செப்ட் இட். அதற்கு என்ன செய்யும்? கைண்ட்லி கிவ் மீ த பவர், கிவ் மீ த ஸ்ட்ரென்த், கிவ் மீ த ரைட் ஹார்ட், ஸோ தட் ஐ வில் பி ஏபிள் டு அக்செப்ட் ஆல் தீஸ் திங். வாழ்க்கையை விரும்பினாதான் நீங்கள் கேட்க முடியும். அப்படித்தானே? வெறுத்து கொண்டே இருந்தால், அதிருப்தியோடு நீங்கள் சென்று கொண்டிருந்தால் இந்த வாழ்க்கையை தேவனும் ஆசீர்வதிக்க முடியாது, நீங்களும் ஆசீர்வாதம் வாழ முடியாது. இது உங்களை செயல்பாடற்ற ஒரு அனுபவமாகிய சூறை செடிக்கு நேராக கொண்டு செல்லும். இரண்டாவதாக பார்க்கும் பொழுது இன்னொரு மனிதனுடைய நிலைமை குறித்து நாம் பார்த்தோம். மோசேயை குறித்து எண்ணாகவும் 12:3 ஒருவர் சாட்சி கொடுக்கிறார். அவர் யார் தெரியுமா? சாதாரணமான ஆள் கிடையாது, ஒரு ஹியூமன் பீயிங் கிடையாது, சொசைட்டியில் உள்ள யாதோ ஒரு மனுஷன் கிடையாது. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வோலம் உள்ள தேவன் ஒரு நாள் மோசைக்கு வந்து ஒரு சாட்சி கொடுக்குறார். பாருங்கள், ஒட்டுமொத்த உலகத்தினுடைய சூழலையும் அறிந்திருக்கிற ஆண்டவர் சொல்லுகிறார், மோசை எப்படியாப்பட்ட மனுஷன்? மோசே ஆனவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாயிருந்தான். பூமியிலே அவன்தான் சாந்த குணம் உள்ள ஒரு மனிதன். இந்த சாந்த குணம் உள்ள மனிதன் தான் ஒரு நாள் யாரும் எதிர்பாராத விதமான ஒரு பெரிய முரட்டாட்டமான ஒரு செயல்பாட்டுக்குள் செல்கிறான். இத்தனை அவ்வளவு நல்ல மனுஷன், அவ்வளவு பெரிய தியாகம் செய்தவன், எத்தனையோ இன்னலை அனுபவித்தவன், இந்த ஜனங்களை ஒரு தாய் தகப்பனை போல அவர்களுடைய எல்லா விதமான முரண்பாடான சுபாவங்களுக்கு நடத்தினோம் வழி நடத்தினவன். ஆனால் ஒரு வெறுப்பு அவர்களை, அந்த ஜனங்களை வழி நடத்துவதிலே அவனுக்கு ஏற்பட்ட வருத்தம், சோர்வு, அவனுடைய தியாகங்களை உணராத, அவனோடு தேவனந்து செயல்படுவதை ஏற்றுக்கொள்ளாத அந்த மனித கூட்டத்தோடு தொடர்ந்து செயல்பட்டு அவர்களை கானானுக்கு கொண்டு சேர்க்கிற அந்த பணியை செய்வதில் இவன் சோர்ந்து போய்விட்டான். இந்த ஜனங்களுக்காக எத்தனையோ முறை ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணினவன் தான். அவர்களை அழிக்க வந்த பொழுது கூட, இல்லை ஆண்டவர் அப்படி செய்யக்கூடாது அப்படி சொல்லி ஆண்டவரிடத்தில் வந்து பரிந்து பேசினவன் தான். அதே மனிதன் ஒரு நாள்
தேவனுடைய பார்வையில் ஒரு பாவிகள் செய்வது போன்ற ஒரு முரட்டாட்டமான ஒரு செயலை செய்யும்படியாக கட்டாயப்படுத்தப்படுகிறான். அது என்னவென்று சொன்னால், இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். எண்ணாகம் 20:8 வசனத்தை வாசிப்போம். எண்ணாகம் 20:8, நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரன் ஆகிய ஆரோனும் சபையாரை கூடி வர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள். ஜனங்களுக்கு தே வாண்ட் டு ஹேவ் வாட்டர், ட்ரிங்கிங் வாட்டர் வேணும், குடிக்கிற தண்ணீர் வேணும். அப்போ ஆண்டவர் அவனுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறா, நீ என்ன பண்ண சொன்னால், இப்போ நீ ஒரு கோலை எடுத்து உன் கையில் இருக்கிற கோலை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஜனங்களுக்கு முன்னாலுன்னு என்ன செய்யணும், முன்னாடி செஞ்ச மாதிரி அடிக்கக்கூடாது. இப்போ என்ன செய்யணும், ஸ்ட்ரைக் பண்ணக்கூடாது. யூ மஸ் ஜென்ட்லி ஸ்பீக், நீ பேசணும். தண்ணீரை கொடுக்கும், அப்போ தண்ணீரை கொடுக்கும் அப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. இப்படி போதும், இந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை வாங்கி வச்சிருக்கிறான். ஆனால் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணால் பீப்புள் வில் பி பெனிஃபிட்டட், தே வில் ஹாவ் த வாட்டர், தண்ணீர் அவனுக்கு கிடைக்கும். நல்லா கவனிங்க, கவனிக்கிறீங்களா? அவனுக்கு திடீர் ஒன்று உணர்வு வருகிறது, என்னடா இது, இந்த ஜனங்களுக்காகவே நான் மண்டாடி ஜெபித்து இவர்கள் மேல் வரவிருக்கிற தேவ கோபாக்கினைக்கெல்லாம் நான் அவர் ஆண்டவட்டத்தில் போய் நின்று விண்ணப்பம் பண்ணி இவர்களை காப்பாற்றி கொண்டே வருகிறேன். ஆனால் எப்பொழுதும் இவர்கள் எனக்கு எதிராகத்தானே வருகிறார்கள், என்னை நோகடித்து கொண்டு தான் இருக்கிறார்கள், என்னை துன்பப்படுத்தி கொண்டு தான் இருக்கிறார்கள், என்னை சோர்ந்து போக செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள், என்னை ஒரு விரோதியைப் போல் தான் பார்க்கிறார்கள், என்னை ஆகாதவன் போல பார்க்கிறார்களே, என்னை ஒரு தேவையற்றவனை போல பார்க்கிறார்களே, எவ்வளவு காலம் நான் இதை சகித்து கொண்டிருப்பதுன்னு சொல்லி அவனுக்குள்ளே ஏற்பட்ட ஒரு மன போராட்டம். அவன் தான் தேவன் கொடுத்ததெல்லாம் செய்து கொண்டிருந்தாலும் அவன் கொடுக்கப்பட்ட அந்த ஊழியத்தின் மேல் அவனுக்கு ஒரு அதிருப்தி, ஒரு சோர்வு, ஒரு சஞ்சலம் வருகிறது. அதனுடைய விளைவாக என்ன சொல்கிறான் பாருங்கள். 20:10 வாசியுங்கள். என்ன பேர் தெரியுமா, என்ன பேர் சொல்லுங்க? இவன் வச்ச பேர். இப்ப நம்ம வீட்டில் வந்து அம்மா அப்பா வச்ச பேர் அவங்களுக்கு ஒரு பேர் இருக்கும், ஆனால் கல்யாணம் பிறகு அவங்க ஒரு பேர் வச்சுருப்பாங்க. ஒரு பேரில் ஏகப்பட்ட பேர் இருக்கும், டைமுக்கு டைம் அந்த பேர் மாறிட்டே இருக்கும். ஆண்டவர் இந்த ஜனங்களுக்கு என்ன பேர் வச்சோன்னா தேவ ஜனங்கள், காட்ஸ் பீப்புள். அப்போ நியாயமாக அந்த ஊழியக்காரன் வந்து என்ன வச்சுருக்கோம், தேவ ஜனங்களே, தேவனால் அழைக்கப்பட்ட ஜனங்களே, உங்களுக்கு தண்ணீர் கிடைக்கும்படியாக தேவன் ஒரு காரியத்தை சொல்லிக்காத நான் செய்ய போகிறேன். நவ் யூ ஆர் கோயிங் டு கெட் த வாட்டர். அவன் என்ன சொன்னான், உருப்படாமல் போகிறவங்களை, நாசமாக போகிறவங்களை, கலகக்காரங்களை, ரிபல்லியஸ் பீப்புள், உங்களுக்கு நான் வந்து தண்ணீர் வரவழைத்து நீங்கள் தாகம் தீக்கலாம் நினைக்கிறீங்களா? அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, இவ்வளவு நாள் பட்ட பாடு போதும், இனி எங்ககிட்டருந்து ஒன்று நல்லது எதிர்பார்க்கன்னு சொல்லிட்டு பேச சொன்னதுக்கு என்ன பண்ணிட்டான், டென்ஷனில் போய் அடித்து விட்டான். நல்லா கவனிங்க, ஏன் திடீர்னு டென்ஷன் ஆகிட்டான். நம்ம அடிக்கடி சொல்கிறோம், ஏன் திடீர்னு டென்ஷன் ஆகுறீங்க, டென்ஷன் ஆகும்படியாக நீங்கள் எதையாவது செய்து கொண்டே இருந்தால் அது எப்பொழுது வெடிக்கும் என்று தெரியாது. பட்டாசு வெடிக்கிறவள பார்த்தீங்களா தீபாவளிக்கு, சில சரவெடிக்கு என்ன செய்யணும்னா அந்த திரி வந்து நீளமாக இருக்கும், நீங்கள் பற்ற வச்சுருப்பீங்க, அது கொஞ்சம் 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 கொஞ்சமாக எரிஞ்சு திடீர்னு பக்கத்தில் என்ன செய்யும், வெடிக்க ஆரம்பிக்கும். அதை மாதிரி தான் நீங்கள் எங்கேயோ வெம்மையேற்றி கொண்டே இருக்கிறீங்க, உங்கள் மனைவிகளை நீங்கள் வெம்மையேற்றி கொண்டிருக்கீங்க, உங்கள் கணவர்களை வெம்மையேற்றி கொண்டு அது திடீர்னு படி தோணும், ஏன் டென்ஷன் ஆகிறீங்க? இப்போ தான் பைபிள் படிச்சுட்டு வந்தார், இவருக்கே இவ்வளோ டென்ஷன், மோசைக்கே வந்துட்டதே, உங்களுக்கெல்லாம் ஆறுதலாக இருக்குது அப்படி தானே, நான் ஒரு பாவி, நான் மட்டும்தான் உலகத்தில் இப்படி இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன், நமக்கு முன்னால் அவ்வளோ பெரிய மனுஷனுக்கும் டென்ஷன் தான் இருந்திருக்கு. ஆனால் அவர் ஒவ்வொரு கணத்துலையும் டென்ஷன் ஆகிறதில்ல, சாந்த குணத்துக்கு பேர் பெற்ற ஒரு மனிதன் ஒரு சூழலை யார் என்ன செய்கிறார், டென்ஷன் ஆகிற. ஏன்னா இவர்கள் அவருடைய மனதை என்ன செய்தார்கள்னா வாசிக்கலாம், 106 சங்கீதத்தினுடைய 33 வசந்த வாசிகள், சங்கீதம் 106:33. அவர்களுக்காக அவன் பணயமாக வைத்துக் கொண்டு தியாகம் வைத்து பண்ணி கொண்டு வந்திருக்கிறான். ஆனா அவர்களோ ஒவ்வொரு விதத்துல விசனப்படுத்தி கொண்டார்கள், அதனுடைய விளைவாக அவனுக்கு திடீர் ஒரு டென்ஷன் வருகிறது. பேச சொன்ன இடத்துல அடிக்கிறான், தேவன் அவனை பார்த்து சொல்கிறார், நீ போக மாட்டேன், எங்கே இந்த ஜனங்களுக்கு வாக்களிக்க சொன்ன வாக்களித்த தேசம் நீ போக மாட்டேன், ஏன்னா ஜனங்களுக்கு முன்பாக நீ சாட்சியாக நிற்பதில் தோற்றுவிட்டாய், ஜனங்களுக்கு முன்பாக என்னுடைய வார்த்தையின்படி செயல்படுவதில் யூ ஹவ் ஃபெயில்டு,
அந்த ஜனங்கள் பாவம் செஞ்சாலும் பாவம்தான், தேவ மனிதனாகி நீ செய்தாலும் பாவம்தான். அதனால் அவர்களும் பாவம் செய்து பாவம் செய்து வனாந்தரத்திலேயே வாழ்க்கையை முடிக்கிறார்கள். நீயும் அந்த தேசத்துக்கு போகாமல் இங்கே தான் உன்னுடைய வாழ்வு முடியும். இந்த நிலைமை வருகிறதுக்கு காரணம் என்ன சொல்லுங்க, சொல்லுங்க யார் காரணம்? ஜனங்கள் காரணம் சொல்லுங்க. அப்படி தான் நினைக்கிறேன், ஜனங்கள் தான். இல்லை, அந்த ஊழியத்தை அந்த நிலைமை உணர்ந்து கொண்டு அதனுடைய அதாவது அதனுடைய நேச்சரை உணர்ந்து கொண்டு ஆண்டவர் அந்த ஊழியத்தை விரும்ப எதிர்பார்த்தார். இத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும், இத்தனை அதிருப்திக்குரியதாக இருந்தாலும், யூ மஸ்ட் லவ் இட் பிகாஸ் இட் ஹஸ் பீன் கிவன் பை காட். தேவனால் கொடுக்கப்பட்ட ஊழியம், அதில் உனக்கு பிரயாசங்கள் உண்டு, வருத்தங்கள் உண்டு, அதிருப்திகள் உண்டு. உன்னை குறித்து 1000 சொல்லுவார்கள், ஆனால் அதற்காக சோர்ந்து போய் உமக இறைமையுடைய நாட்கள் கூட அவிதமாக வந்தது. அதற்காக சோர்ந்து போய் அதிருப்தியாக பார்க்கக்கூடிய அந்த அவனுக்கு முன்பாக அமைந்த நிலைமை அவன் அதிருப்தியாக பார்த்து மனதுக்குள்ளே என்னாயிடுச்சு, திடீரென்று ஒரு நாள் அவன் மிகவும் ஒரு கோப வயசப்பட்டு பேசுவதற்கு போல அடிக்கிறான். அதனுடைய விளைவாக ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இழக்கிறான். அதற்காக ரொம்ப துக்கப்படுகிறான். எதற்கு இதை சொல்லிக்கொண்டுகேன் சொன்னால், நாம் சாந்த குணமுள்ளவளாக இருக்கலாம், பொறுமையானவளாக இருக்கலாம், ஆனால் நாம் விரும்பாமலே பொறுத்து கொண்டிருக்கிறோம், நாம் சந்தோஷமில்லாமலே சகித்து கொண்டிருக்கிறோம், வெறுத்து கொண்டே பொறுத்து கொண்டிருக்கிறோம். நிறைய காரில் வெறுப்பு, நம்முடைய குடும்ப சூழலை பார்க்கிற ஒரு வெறுப்பு, கணவனுடைய நிலைமை பார்க்கிற ஒரு வெறுப்பு, மனைவியுடைய நிலைமை பார்க்கிற வெறுப்பு, 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 இப்படியே பார்த்து கொண்டிருக்கும் பொழுது சாந்த குணம் உள்ளவனும் ஒரு நாள் யாராக மாறிவிடுகிறான்? முரட்டாட்டம் உள்ளவனாக தேவனுக்கு முன்பாக மாறிவிடுகிறான். அது அவனுக்கு தேவனால் வரவேண்டிய ஒரு மிகப்பெரிய ஆசிரியர் தடை செய்து விடுகிறது. அதற்காக ஆண்டவர் சொல்கிறார், மகனே மகளே, உனக்கு முன்பாக இருக்கிற வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்தால் நீ அதை என்ன செய், விரும்பு, வாழ்வதற்கு விரும்பு, வாழ்க்கையை விரும்பு. எப்படி விரும்புவது? அதற்கும் ஆண்டவர் பதில் சொல்லுவார். மூன்றாவதாக இன்னொரு மனிதரை பார்த்து விட்டு நம்ம அடுத்த பகுதி சென்று விடுவோம். நமக்கு முன்பாக தேவன் அனுமதித்த ஒரு வாழ்க்கை சூழலை, நமக்கு முன்பாக இருக்கிற ஒரு நிலைமையை நாம் ஏற்றுக்கொள்ளாமல் எதிர்த்து கொண்டும் மனரீதியாக அதனை குறித்து அதிக அதிருப்தியோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது என்ன நடக்கும் என்பதற்கு ரெண்டு காரியங்களை பார்த்தோம். மூன்றாவது ஒன்று ஒரு மனிதன் நடக்கிறது பாருங்க, அதுவும் ஒரு தேவ மனிதன். நான் சொல்றதை யாருமே சாதாரணமான ஆட்கள் கிடையாது, எல்லா காட்ஸ் கிரேட் பர்சன்ஸ், ரொம்ப கிரேட் மன் ஆஃப் காட், அப்படிப்பட்டவங்க தான். இப்போ என்ன நடக்கிறோம் பாருங்கள், யோனா என்ற தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம் பாருங்கள். இந்த யோனா தீர்க்கதரிசி ஒரு காலகட்டம் வருகிற பொழுது தேவனுடைய சித்தத்தோடு இணைந்து போக இயலாதவனாக மாறுகிறான். ஹி வாஸ் நாட் ஏபிள் டு கோ அலாங் வித் த பிளான் ஆஃப் காட். தேவனுடைய திட்டத்தோடு இணைந்து போக முடியவில்லை. ஆண்டவர் சொல்றார், நினிவேக்கு போய் அந்த பொல்லாதவர்களுக்கு பிரசங்கம் பண்ணு, அதன் மூலமாக ஒருவேளை அவர்கள் மனம் திரும்புவதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்படலாம் என்று. ஆனால் அதில் இவனுக்கு அக்ரிமெண்ட் கிடையாது. அந்த பொல்லாதவர்களை அழியத்தான் செய்யணும். தே மஸ்ட் பி டிஸ்ட்ராய்டு, தே மஸ்ட் பி பனிஷ்ட். இன்ஸ்டெட் நாம் போய் பிரசங்கம் பண்ணேன்னு சொன்னால் அவங்க மனம் திரும்பிடுவாங்க. ஆண்டவர் இரக்கம் உள்ளவர், மன்னிச்சிருவார். இல்லை, உப்பை தின்றவன் தண்ணி குடிக்கணும், அநியாயம் பண்ணவன் அழியணும், நாசமோசம் பண்ணவன் என் கண்களுக்கு முன்பாக நாசமோசம் சந்திக்கிறதான் பார்க்கணும். இது இவனுடைய ஸ்டாண்டு. ஆனால் காட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஆண்டவர் சொன்னார், அவங்களுக்கு போய் பிரசங்கம் பண்ணு, அதை அவனால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. அதனுடைய விளைவு என்னவென்று சொன்னால், தேவன் அவனை நினைவுக்கு போக சொன்னார், ஆனால் அவனும் எங்கே போனான், தர்ஷீசுக்கு போகிறான். இப்போ பாருங்கள் என்ன நிகழ்கிறது. அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தின் மேல் அவனுக்கு ஒரு அக்ரிமெண்ட் கிடையாது, ஒரு விருப்பம் கிடையாது. தேவனுடைய மனநிலைக்கேற்றபடி அவரால் வளைந்து போக முடியவில்லை. அது கடினமானது தான். ஏனென்றால் அவன் நேரடியாக அந்த கொடூரமான அந்த ஜனங்கள் செய்த அந்த நினைவே மக்கள் செய்த தவறுகளையும் பாவங்களையும் அநியாயங்களையும் அக்கிரமையும் கண்டு அவன் நொந்து போனவன். எனவே அவர்களுக்கு ஒரு தண்டனை நியாயமாக நடப்பதை அவன் பார்க்க எதிர்பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் அவர்கள் தங்களுடைய பாவத்தை விட்டு மனம் திரும்பி தேவனுடைய இரக்கத்தை பெறும்படியான ஒரு சூழல் உருவாவதை பார்த்த பொழுது ஹி வாஸ் நாட் ஏபிள் டு அக்செப்ட் இட். அவன் அந்த சித்தத்துக்கு எதிராக போக ஆரம்பிக்கிறான். அதனுடைய விளைவாக என்ன நடைபெறுகிறது? யோனா தீர்க்கதரிசி புஸ்தகம் 4 மத்தியத்தினுடைய 3 வசனத்தை வாசிக்கும் போது என்ன சொல்லுகிறான் பாருங்கள். இப்போதும் கர்த்தாவே, என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும். பாருங்கள் என்ன பவர் கேட்கிறான் பாருங்க. நான் சாக விரும்புகிறேன் ஆண்டவரே, ஐ வாண்ட் டு டை. நீர் விரும்புகிற விதமாக இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஏற்றுக்கொண்டு இசைந்து வளைந்து போக என்னால் முடியலை. நான் ரொம்பவும் சஃபர் ஆகிட்டேன், போதும், இவ்வளோ வயசாகி போச்சு, இதற்கு மேலெல்லாம் என்னால் வந்து ரொம்ப தாங்க முடியாது. தாங்கிறதுக்கும் ஒரு வயசு இருக்குது, அது வரைக்கும் தான், அதை தாண்டி போனாலும் முடியலை. ஆனால் லெட் மீ டை, நான் இருந்து என்ன பண்ண போகிறேன், இனிமேல் செய்ய வேண்டியெல்லாம் செஞ்சு முடித்தாச்சு.
அப்போ அந்த விதமாக அவன் சொல்லுகிற நிலைமை ஏற்படுகிறது. ஆனால் ஒரு தேவருடைய மனுஷன் ஒருபோது இந்த மாதிரி ஒரு மனநிலைக்கு வரவே கூடாது. ஒருபோதும் போதும் என்கிற மனநிலை வரக்கூடாது. எதில்? ஆண்டவருக்காக நிற்கிறதுல. என்ன கஷ்டம் வந்தால் நஷ்டம் வந்தாலும் அப்போ பவுல் என்ன சொல்லுவானா? கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? என்ன வந்தாலும் சரி கர்த்தராக இயேசு கிறிஸ்து எனக்கு கொடுத்த ஊழியத்தை நிறைவேற்றணும்னு சொல்ல சொல்கிறார். எருசலேமுக்கு போகாத போகாத அங்கே ஒரு பிரச்சனை வரும்னு சொன்னவில்லை. என்ன சொன்னார் நான் அப்போ சொன்னவள் 20:24-25 வசனங்களை வாசித்து பார்க்கும்பொழுது, இல்லை நான் போகிறேன், நடக்கிறதெல்லாம் நடக்கட்டும், அடிக்கப்படுகிறது மட்டுமல்ல சாகிறதுக்கே நான் வந்து வெல் டிட்டர்மைண்ட், நான் எல்லாம் ஆயத்தத்தோடு இருக்கிறேன், நான் போகிறேன், கர்த்தராக இயேசு கிறிஸ்து எனக்கு கொடுத்த ஊழியத்தை நிறைவேற்றி என்னுடைய வாழ்வை முடிக்க வேண்டும், சந்தோஷத்தோடு நிறைவேற்றி முடிக்க வேண்டும். அதனால் உண்மையான தேவனுடைய பிள்ளைகளும் தேவனுடைய மனிதர்கள் ஒருபோதும் தங்களுடைய வாழ்க்கையை போதும் என்று சொல்லக்கூடாது. 99% ஆண்டவர் அனுமதிக்கவும் மாட்டார். ஆனால் அதையும் மிஞ்சி 1% செய்யலாம். நிறைகள மனிதன் ஒரு ஹியூமன் டெண்டன்சி அந்த மாதிரி வரலாம். இப்போ இந்த யோனாவுக்கு என்ன வந்து சொன்னால், தேவன் கொடுத்த ஊழியத்தை விரும்ப முடியவில்லை, அதை ரசிக்க முடியவில்லை, அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எனவே அவன் அதற்கு இசைந்து போக விரும்பாமல் எதிர்த்து போக விரும்புவான். அவனுடைய விளைவு ஒரு நாள் ஆண்டவரை பார்த்தவன் என்ன ஜெபம் பண்ணுறான்? போதும் ஆண்டவரே, என் உயிரை எடுத்துரும். 9 வாசியுங்கள். அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி, நீ ஆமணக்கு நிமித்தம் எரிச்சலா இருக்கிறது நல்லதோ என்றார். அதற்கு அவன், மரண பரியந்தமும் எரிச்சலா இருக்கிறது நல்லதுதானே என்றார். மரண பரியந்தம் எரிச்சலா எரிச்சலம் பாருங்கள், அவன் சாகிறத விரும்புறான். 8 வாசிங்கள். சூரியன் உதித்த போது தேவன் உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளையிட்டார். அப்பொழுது வெயில் யோனாவுடைய தலையில் படுகிறதுனால் அவன் சோர்ந்து போய் தனக்குள்ளே சாவை விரும்பி ரெண்டு இடத்துல பார்த்துட்டான். ஒரு தேவ மனிதன் என்ன சொல்றான்? நான் சாகிறது நல்லது, சாகிறது நல்லது, சாகிறது நல்லது. பாருங்கள், நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை, உங்களுக்கு முன்பாக இருக்கின்ற வாழ்க்கையை நீங்கள் வெறுத்து கொண்டும் அதிருப்தியாக பார்த்து கொண்டும் ஆண்டவருடைய விருப்பத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத மனநிலையோடு இருப்பீர்கள்னு சொன்னால், இதே மனநிலை தான் உங்களுக்கும் வருவதற்கான ஆபத்து உண்டு. எந்த நேரம் உங்களுடைய மனம் உங்களை பார்த்து சொல்லும் போதும் நான் சாகிறது நல்லது என்று சொல்லுகிற மனநிலை வரும்னு சொல்ல முடியாது. இங்கே என்ன நடைபெறுகு என்றால், இந்த யோனா தேவனோடு எதிர்த்து நிற்கிற ஒருவனாக மாறுகிறான். அவனுடைய விருப்பம் அது கிடையாது. அவன் அப்படிப்பட்ட மனிதனும் கிடையாது. ஹி வாஸ் சோ ஆனஸ்ட், சோ ஜென்ரல், சோ ரைச்சஸ். ஆனால் ஆண்டவர் பார்த்து கேட்குறாரு, என்னப்பா நீ இந்த மாதிரி எரிச்சலாகவே இருக்கிறியே, நல்லதா? இஸ் இட் குட்? அவன் சொல்கிறான், சாகிறது வரைக்கும் நான் எரிச்சலாக இருக்கு. யார்கிட்ட சொல்கிறான் தெரியுமா? அண்ணங்கிட்ட சொன்னால் பரவாயில்ல, தம்பிக்கிட்ட சொன்னால் பரவாயில்ல, பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட சொன்னால் பரவாயில்ல, எதிர் வீட்டுக்காரன் சொன்னால் பரவாயில்ல. வானத்தையும் பூமியும் படைத்து அவனுக்கு ஊழியம் கொடுத்த ஆண்டவரை பார்த்து சொல்கிறான், அவர் கேட்குறாரு நீ எரிச்சலாக இருக்க நல்லதா? அவன் சொல்கிறான் நல்லதா, செத்து தொலைகிறேன். இது என்ன அர்த்தம்? வாட் அஸ் இட் மீன்? தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறான். ஹி வாஸ் ஸ்டாண்டிங் எகன்ஸ்ட் காட். ஆனால் அது அவனுடைய மனம் கிடையாது, அது அவனுடைய உணர்வு கிடையாது. பிகாஸ் ஆஃப் த சிச்சுவேஷன், ஒரு குறிப்பிட்ட சூழல் மேல் அவனுக்கு ஏற்பட்ட வருத்தம், அதிருப்தி, சோர்வு, விரக்தி இறுதியில் அவனை எங்கே கொண்டு செல்லுகிறது என்றால், ஆண்டவர் அவனிடத்தில் பேசுகிற பொழுது கூட அவன் எதிர்த்து நிற்கிறவனாக மாறுகிறான். எனவே தான் ஆண்டவர் சொல்கிறார், வாழ்க்கையை என்ன செய்யாதருங்கள், வெறுக்காதீர்கள். வெறுக்கத்தக்க ஒரு வாழ்க்கையாக இருக்கலாம், கசக்கத்தக்க ஒரு வாழ்வாக இருக்கலாம். இந்த வாழ்விற்கு நீங்கள் ஒரு சொல்யூஷனை காண விரும்புகிறீங்களா? நீங்கள் செய்ய வேண்டிய முதலாவது காரியம், ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாழ்வை விரும்புங்கள். லவ் யுவர் லைஃப், வாட் காட் ஹஸ் அலவுட் ஃபார் யூ, லவ் இட். அது ரொம்ப கடினமானது தான். ஆனால் என்ன பண்ணுறது? விரும்ப இயலாத ஒரு வாழ்க்கையை வாழ்வது எப்படி? அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக எனக்கு ஒரு சகோதரர் தெரியும், பாண்டிச்சேரில், எலக்ட்ரானிக் செல்வராஜன் அவரை சொல்லுவாங்க. அவர் இறந்துட்டார். நல்ல குட்டி குட்டி கதை நிறைய சொல்லுவார் அந்த காலத்தில். எனக்கு ஒரு முறை நான் ஒரு சோர்வான ஒரு மனநிலையோட சில நாட்கள் இருக்க நேர்ந்தது. அப்போ அவர் வந்து எங்கிட்ட வந்து ஒரு காலை பொழுதில், நான் தனியாக இருக்கிறேன், வந்து சொன்னார், நிறைய விஷயம் பேசிட்டு சொன்னார், பிரதர் வாழ்க்கையில் சில நேரத்தில் விரும்பினபடி வரவில்லை என்றால் நீங்கள் வந்ததை விரும்ப ஆரம்பிக்கணும். நீங்கள் விரும்பினபடி சூழல் அமையவில்லை என்றால் உங்களுக்கு அமைந்திருக்கிற சூழலை நீங்கள் விரும்ப வேண்டும். அவிதமாக சொன்னார். அது இன்றைக்கு எனக்கு ஞாபகம் இருக்கிறது. அருமையானவர்களே, சில நேரங்களிலே நாம் விரும்பினது ஒன்று, நமக்கு நிகழ்ந்தது ஒன்று, நாம் எதிர்பார்த்தது ஒன்று, நாம் கண்டது ஒன்று, நாம் கனவு கண்டதெல்லாம் வேறு, ஆனால் கண்களுக்கு முன்பாக காண்பதெல்லாம் வேறு. ஆனாலும் இவற்றை வெறுத்து கொண்டிருப்பதனால் உங்களுக்கு நன்மை இல்லை, இவற்றை கொடுத்து கசந்து கொண்டிருப்பதனால் உங்களுக்கு நன்மை இல்லை. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? இந்த வாழ்வை விரும்புங்கள். முதலாவது நீங்கள் எங்கிருந்து பிகின் பண்ணணும்னு சொன்னால், இஃப் யூ வாண்ட் டு சேவ் யுவர் லைஃப், இஃப் யூ வாண்ட் டு மேக் யுவர் லைஃப் ஹாப்பி,
பீன் ஃப்ரம் ஹியர் என்ன ஸ்டார்ட் லவ் யுவர் லவ் யுவர் லைஃப் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் விரும்ப ஆரம்பிங்க. அப்போ வாழ்க்கையில் நம்ம விரும்புகிறபடி வரவில்லை என்றால் வந்ததை என்ன செய்யணும்? விருப்பம். சில நேரங்களில் சில விஷயங்கள்லாம் கசப்பாக தான் தோன்றும். எப்படி பிரதர் விரும்ப முடியும்? எப்படி சிஸ்டர் விரும்ப முடியும்? இந்த மருந்து இருக்கு பார்த்தீங்களா, இந்த மருந்தை யாரை விரும்ப முடியுமா? யாராவது மத்தியானம் 10 மாத்திரை சாப்பிட போகிறோம், 1 மணிக்கு சாப்பிடணும் டாக்டர் சொல்லியிருக்காரு, 12 மணிக்கு ஆஹா என்ன ஜாலியாக இருக்குது, 1 o'clock நான் என்ன பண்ண போகிறேன், மருந்து சாப்பிட போகிறேன், 10 மாத்திரை சாப்பிட போகிறேன், சிரப்பெல்லாம் குடிக்க போகிறேன் அப்படின்னு என்னைக்கா சொல்லியிருக்கிறோமா? வேண்டா விருப்பில் இப்படி ஒரு வாழ்க்கை ஆகி போச்சு. மாத்திரை சாப்பிட்டு சாப்பிட்டு வாழ வேண்டியதை சோறு தீங்கிறத விட அதிகமாக மாத்திரை தீங்க வேண்டியது ஆகிப்போச்சு, சோறு நினைக்கிறத விட அதிகமாக மருந்து நினைக்க வேண்டியது ஆகிப்போச்சு, அந்த மாதிரி வருத்தத்தோடு இருப்போம்ல. ஆனால் இதில் ஒரு மருத்துவ ரீதியாக ஒரு சிந்தனை ஒன்று நீங்கள் கவனிச்சிங்க, இந்த மருந்தை சாப்பிட்ற வேளையில் உங்களுக்கு ஹீலிங் கிடைக்கும்னு எதிர்பார்க்குறீங்கல்ல, ஆனால் நீங்கள் மருந்தை வந்து விரும்பி சாப்பிட்றீங்களா விரும்பாமல் சாப்பிட்றீங்களா? என்ன பிரதர் ஆயர், விரும்பாமல் தான் சாப்பிட்றீங்க. எதுக்கு சாப்பிட்றீங்க விரும்பாததை? உங்களால் விரும்ப முடியலையே, வேறு வழி இல்லை. அப்போ வாழ்க்கையில் நிறைய விஷயம் நம்ம விரும்பாமல் இருந்தாலும் செய்கிறோம் பார்த்தீங்களா, வேறு வழி இல்லை. சொல்லிட்டார் பார்த்தீங்களா, வழி இல்லை. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், விருப்பம் இல்லாமல் சாப்பிட்றதில் ஒரு எஃபெக்ட்டு, விரும்பி சாப்பிட்றதில் ஒரு எஃபெக்ட்டு. மாத்திரைக்கு வந்து டீஃபால்ட்டாக அதுக்குன்னு சில குணாதிசயங்கள் உண்டு, அது உங்கள் உடலில் போய் சில வியாதிகளை குணமாக்கும். அந்த மருந்தை நீங்கள் விரும்பி சாப்பிட்டு பாருங்க, அந்த மருந்தினால் உங்களுக்கு ஏற்படுகிறதான ரிசல்ட்ஸ் அதிகமாக இருக்கும். புரிகிறதா? ஒரு மருந்தை விரும்பி இது எனக்கு அவசியம் இது எனக்கு நல்லது அப்படின்னு விரும்பி சாப்பிடுகிற ஒரு மனிதனுக்கு விரும்பாமல் சாப்பிட்றவனுக்கு கிடைக்கிற ஹீலிங்கோட அதிகமாக கிடைக்கும். ஏன்னா இவனுடைய மைண்டு என்ன செய்கிறது, கோஆப்ரேட் பண்ணுது. இது மைண்டு என்ன பண்ணுது, இவனுக்கு இங்கே எதிர்த்து கொண்டே இருக்குது, வேறு வழி இல்லாமல் மருந்து போய் என்னுடைய சரீரத்தை மட்டும் குணமாக்குது. ஆனால் விரும்பி சாப்பிடுகிறவன் மனநிலையிலும் கோஆப்ரேட் பண்ணுறான். கோஆப்ரேட் பண்ணுறதுனால அவனுக்கு அந்த ஹீலிங் நாட் ஓன்லி இந்த ஃபிசிக்கல் ஏரியா, ஆல்சோ இன் இஸ் மென்டல் ஏரியா அங்கேயும் நடக்கு. அதனால தான் அடுத்த முறை மருந்து சாப்பிடறவில்ல, அது உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்கும். கோழிக்கறி சாப்பிட்ற மாதிரியாக இருக்கும், பரோட்டா சாப்பிட்ற மாதிரியாக இருக்கும், பிரியாணி சாப்பிட்ற மாதிரியாக இருக்கும், பர்கர் சாப்பிட்ற மாதிரியாக இருக்கும், இல்லை. ஆனாலும் இது தேவை, அப்படி தானே? நீங்கள் நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணுங்கள், யாரோ மருந்து கொடுத்தா கசந்து கொண்டு சாப்பிடாங்க, சந்தோஷமாக சாப்பிட்டு பாருங்கள். 10 நாள் சாப்பிட்டு குணமாகிறது உங்களுக்கு 8 நாளிலே குணமாகும், இல்லை 5 நாளிலே குணமாகும். இது எப்படி பிரதர் கண்டுபிடிச்சிங்க? நிறைய கண்டுபிடிப்புகள்லாம் இருக்குது, வெளியே சொல்ல முடியல. நான் சொல்கிறது சரியாக தவறா? மருத்துவர் இருக்கிறார் புகழந்தி ஐயா, நான் சொல்கிறது தவறா சரியா? சரின்னு சொல்லிட்டார் பார்த்தீங்களா. ஆமாம், பின்னால் சிஸ்டர் ஜெயந்திராஜன் இருக்காங்களா? ஆமாம், முகமூடி போட்டு உட்காந்துருக்குறாங்க. சரி, நான் சொல்கிறது சரியா தவறா? சரி, எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்கள் விரும்பாமலே ஒன்றை உங்களுக்குள் ஏற்றுக்கொண்டிருந்தால் அதனுடைய விளைவு ஒன்று. சிலர் விரும்பாமலே குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க, அப்படி தானே? விரும்பாமலே சில சூழலை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க. ஆனால் விரும்பி ஏற்று பாருங்கள், அதனுடைய விளைவு அதிகம். ஆனால் எப்படி ஏற்றுக்கொள்ளுகிறது? இப்போ சொல்லுவாங்க, ஃபேமிலி அதாவது கவுன்சிலிங் எல்லாம் கொடுக்குறவள என்ன சொல்லுவாங்க சொன்னால், ஒய்ஃப்ஸ்களை என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் ஹஸ்பண்டை வந்து நல்ல ஆனர் பண்ணி பேசணும், நல்ல மரியாதை கொடுத்து பேசணும், நல்ல கேர் பண்ணி பேசணும், காலைல எழும்பினோடனே காஃபி சாப்பிட்றீங்களா டீ சாப்பிட்றீங்களா அப்படிலாம் கேட்கணும். அவர் சட்டை கழட்ட போகிறவில்ல கட்டையை சட்டை ஒன்று தூச்சி போட்டா அப்படி கேட்கணும். அவர் சட்டை கழட்டு கையில் விட்டு நானே ஹேங்கரில் போட்டு இப்படி சொல்லி பாருங்கள், உங்களுக்குள்ள ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பு நல்ல டெவலப் ஆகிடும், உங்கள் லைஃப் ரொம்ப ஜாய்ஃபுல் ஆகிடும் அப்படின்னு. அது மாதிரி மனைவியை குறித்து ஹஸ்பண்டுக்கு வந்து கவுன்சிலிங் கொடுப்பான், நீங்கள் எப்போவுமே விடுவிடுப்பாக கடுக்கடுப்பாக பேசக்கூடாது, கண்ணை மணியே முத்தை முகிலே அன்பே ஆறுயிரே அப்படின்னு நாலாள் பேசி பாருங்கள். வெள்ளக்காரெல்லாம் ஹனி ஹனின்னே சொல்லிகிட்டு இருக்கான். அப்படி என்ன அர்த்தம் ஹனின்னு? என்னங்க தேனு, மானே தேனே கோனே அப்படின்னு சொன்னால் நாலாள் சொல்லிப்பாரியா, உன் மனைவி உன் மேலே எவ்வளோ அனுபவிக்கணும் அப்போ தான் கண்டுபிடிப்பேன். நாளாக உன் கணவனை கனப்படுத்தி பாரு, அவனை ஒரு மனுஷனை நினச்சி பாரு, ஒரு 4 நாளைக்கு என்ன நடக்கணும் பாரு, மனுஷனாக மாறிடுவான். நீ அவனை மனுஷனாக நினைக்காமல் இருக்கிறதுனால தான் நீ திரும்ப திரும்ப மனுஷனாக இல்லாமலே போகிறான். நிறைய மனைவிகளால் தான் கணவர்கள் என்ன மிருகங்களாகிடுறாங்க, எப்படி அவனை மனுஷனை நினைக்கிறதே இல்லை. அப்படி தான் மனைவிகள் விஷயமும், மனைவிகளை மனிதராக நினைக்காத கணவர்களும் உண்டு, கணவர்களை மனிதராக நினைக்காத மனைவிகளும் உண்டு. அப்போ அவங்களுக்கு கவுன்சிலிங் என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா, மனைவி இடத்துல அன்பாக பேசுங்க, சாப்பிட்டியம்மா நல்லா சாப்பிட்டியம்மா, நல்லா தூங்கினியம்மா, ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுமாம்மா, எதை வாங்கிட்டு வணுமாம்மா,
பச்சை மிளகாய் வாங்கிட்டு வர்றோமா, வெண்டைக்காயம் வாங்கிட்டு வர்றோமா, அந்த மாதிரி அன்பாக பேசுனா எல்லாம் நல்லாயிருக்கும். கவுன்சிலிங் அவர் காசு வாங்கிட்டு சொல்லிடுவார். நிஜ வாழ்க்கையில் வந்து அன்பே ஆறுயிரே ஐயா அப்படின்னு சொல்கிறதுல எவ்வளோ டிஃபிகல்ட்டி இருக்கு இல்லையா? ஏன்னா ஒரு உதாரணத்துக்கு, பாய்சன் மாதிரி தோன்றுகிற ஒன்றை தேன் மாதிரி நினச்சிட்டு குடிக்க முடியுமா? கொஞ்சம் யோசிங்க ஐயா, அது பார்த்தாலே ரொம்ப விக்ரஸாக இருக்கு இல்லையா, டெரிபிளாக இருக்குது, இட் லுக்ஸ் லைக் பாய்சன். அதை போய் தேன் மாதிரி ரொம்ப சிரித்த மூஞ்சியில் சொல்லிங்க, அது வேப்பண்ணை, அதை போய் ரொம்ப சிரிக்க சிரிக்க குடிங்கன்னு சொன்னால் எப்படி குடிக்க முடியும்? வாழ்க்கையில் நீங்கள் ஒன்றை புரிஞ்சிக்கணும், நிறைய விஷயங்கள் உங்களுக்கு அவ்விதமாக தோற்றம் அளிக்கிறது. நேரம் அலோவ் பண்ணாது. நிறைய நேரங்களை பார்த்தீங்கன்னா நிறைய கணவர்கள் தங்களுடைய மனைவிகளை எப்படி பார்க்குறார்கள் என்றால், ஒரு விஷத்தை போல் பார்க்குறாங்க. அந்த வேட வேண்டாங்க, ஒரு வேப்பனை மாதிரி பார்க்குறாங்க, விரும்ப முடியலை. அதை மாதிரி நிறைய மனைவிகள் கணவர்களை எப்படி பார்க்குறாங்க, விரும்ப முடியாத ஒரு கசப்பான பூ ஒன்றை போல் பார்க்குறாங்க, அந்த தோற்றங்கள். ஆனால் நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம தோற்றங்களை வைத்து கொண்டு தான் முடிவு செய்கிறோம். ஆனால் ரியாலிட்டி என்னங்கிறத எட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். ஆனால் அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி கிடையாது நமக்கு. லேகியோன்கிற மனுஷனை குறித்து மார்க் 5 வாசிக்கிறோம். அவன் சத்தம் விடுவான், கூச்சல் இடுவான், கலர் தோட்டத்தில் போய் உட்காந்துருப்பான், போகிறவங்க வருகிறவங்களெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுவான், கல்லால் தன்னை கீறிக்குவான், யாராவது எடுத்து வந்தால் அவங்களையும் தொழில் கொடுப்பான், அவனை கட்டவும் முடியல அடக்கவும் முடியலை, எல்லாரும் அவனை என்ன செய்கிறாங்க, கைவிட்டாங்க. ஆனால் லேகியோன் ஏன் அந்த மாதிரி செயல்படுறான் அப்படிங்கிறத வந்து ஜனங்கள் புரிஞ்சிக்கலை. ஒரு நாள் ஆண்டவர் அங்கே வந்தார். வந்துட்டு அவர் சிம்பிளாக, அசுத்தாவியே இவனை விட்டு போயிடு அப்படின்னோடனே ஆவி போயிடுச்சுது. உடனே ஹீ பிகேம் ஆல் ரைட். புரிகிறதா? புரிஞ்சுதா? முகக்கவசம் போட்டாலும் புரிஞ்சுதா புரியலன்னு தலையசைக்கலாம்ல. பாருங்கள், நிறைய நேரங்களில் நாம் மற்றவர்களிடத்துலேருந்து என்ன வெளிப்படுகிறதுன்னு தான் பார்க்குறோமே ஒழிய ஏன் வெளிப்படுகிற பார்க்குறோமா? உதாரணமாக ஒரு சுகர் பேஷண்ட்டு, ஒரு பிளட் ப்ரெஷர் உள்ளவன், இல்லைன்னா நிறைய உடம்பில் காம்ப்ளிகேஷன் வந்து நிறைய வியாதிப்பட்ட ஒருத்தர் கொஞ்சம் கோவப்படுறாரு, கொஞ்சம் எரிச்சல் ஆகிறாரு, கொஞ்சம் டென்ஷன் ஆகிறாருன்னா என்றைக்காவது நாம் அதனுடைய ரூட் காஸ் என்னங்கிறத பார்க்குறதுக்கு என்ன உங்கள் மெச்சூரிட்டி இருக்கிறதா? இருக்கிறதா? உனக்கு என்ன நடந்தால் என்ன, என்கிட்ட ஒழுங்காக இருந்தால் உனக்கு நல்லது. ஒரு காஃபி போட்டு கொடுக்கணும்னா அதுக்கேற்றபடி ஜாக்கிரதை என்ன செய்யணும், மரியாதை நடந்துக்கணும். ஆனால் சிலருடைய பலவீனங்கள், சிலருடைய வாழ்வில் நிகழ்ந்த சில காரியங்கள், சில நேரத்தில் அவர்களுக்கு மனதில் ஏற்படுகிற சில பிரச்சனைகள் அவர்களை அலக்களிக்கக்கூடும். அதனுடைய விளைவாக அவற்றிலிருந்து அவர்கள் விடுபட இயலாதபடிக்கு மற்றவர்களுக்கு முன்பாக ஒரு விரும்பத்தக்கவளாக பார்க்க முடியாமல் விரும்பத்தகாதவளாக பார்க்க நேரிடும். இந்த பலவீனங்களை எல்லாம் புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டோம் என்றால் வாழ்க்கையில் பாதி பிரச்சனை போயிடுங்க. புரியுதா புரியலையா? என்ன சிவகுமார், புரியுதா? இங்கே தானே இருக்கிறீங்க சார். எதற்காக சொல்லுகிறேன் சொன்னால், நிறைய காரியங்களை நாம் மேலெழுந்தவரையாக பார்க்கும் பொழுது ஒருவர் மோசம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அந்த மோசத்துக்கு என்ன காரணங்கிறதை கண்டுபிடிச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் அவருக்கு அவர் மேல் கோபப்படுறதை விட்டுட்டு பரிதாபப்பட ஆரம்பிப்பீர்கள். அப்படிதானே? ஒரு நோயினுடைய விளைவாக ஒருதரால் ஒரு வேலையை செய்ய முடியலன்னு சொன்னால் ஏன் வேலையை செய்ய முடியல நம்ம சொல்ல மாட்டோம், செய்ய முடியாத நிலைமையில் அவர் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு என்ன செய்வோம், We will have some pity over him. அவன் மேலே நமக்கு ஒரு பரிதாபம் வரும். அதுபோல் வாழ்க்கையில் சில காரியங்களை விதமாக புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆக இந்த மனப்பிரச்சனை சம்பந்தமான காரியங்களில் நாம் சிந்திக்க வேண்டும். சில விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில் அதிருப்திக்குரியவைகளாக இருந்தாலும் அவைகளை எப்படி நாம் திருப்திகளை பார்க்குற, இப்போ நான் இவ்வளோ நேரம் சொல்லிக்கொண்டு இருக்கிறேன், நான் சொல்லிக்கொள்ளுகிற இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப எளிதாக ஃபாலோ பண்ண முடியதில்லை பிரதர். உங்களுக்கு லைஃப்பில் ரியாலிட்டியாக என்ன நடக்குது, ரியல் சுச்சுவேஷன் நடக்கும் உங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை சந்திக்கும் பொழுது இப்படியெல்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரி என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. நான் உங்களுக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன், உங்களுடைய வாழ்க்கை நிலைமை எதுவாக இருந்தாலும் அதை என்ன செய்யாதிருங்கள், வெறுக்காதிருங்கள், அதை விரும்புவதற்கு கர்த்தருடைய கிருபையை கேளுங்கள். ஏனென்று சொன்னால் அதை விரும்ப ஆரம்பித்து விட்டால் உங்களால் விரும்பப்படுகிறதை விருப்பத்துக்குரியதாக மாற்றுவதற்கு God will do something. நீங்கள் விருப்பக்குரியதாகவே பார்த்து கொண்டிருந்தால் அது இன்னும் இன்னும் வெறுப்புக்குரியதாக மாறும். இஸ்ரவேல் ஜனங்கள் கானகத்தில் பயணம் பண்ணி கொண்டிருந்த பொழுது அவர்களுக்காக தேவன் மன்னா என்கிற உணவை கொடுத்தார். அந்த பிரயாணத்துக்கு அதுதான் பெஸ்ட் ஃபுட்.
அது ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும், இல்லைன்னு சொன்னால் ரொம்பவும் அவங்களுக்கு பிரியப்படத்தக்கதாக இருக்கும் அப்படி சொல்ல முடியும். அதனால தான் அந்த இஸ்ரவேல் ஜனங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முறையிட்டாங்க. என்னாகும் 11:6 வாசிங்கள், என்னாகும் 11:6. இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது, இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறொன்றும் இல்லையே என்று சொன்னார்கள். இந்த மன்னாவை தவிர எங்கள் கண்களுக்கு முன்பாக வேறொன்றும் இல்லையே. இந்த மன்னாவை தவிர எங்களுக்கு வேறொன்றும் இல்லையே. பாருங்கள், ஆண்டவர் கொடுத்ததை அவர்கள் விரும்பி ஏற்றுக்கொண்டிருந்தால் அவர்கள் விரைந்து தங்களுடைய பிரயாணத்தில் என்ன செய்வார்கள், முன்னோக்கி சென்றிருப்பார்கள், போய் சேர்ந்திருப்பார்கள், தேனும் பாலும் ஓடுவது போன்ற அந்த நல்ல தேசத்துடைய ஆசீர்வாதத்தை அனுபவித்திருப்பார்கள். ஆனால் அவர்கள் அந்த விதமான பார்வை இல்லாமல் இந்த அற்பமான உணவு, இந்த அற்பமான உணவு, இதை சாப்பிட்றதுக்காக எகிப்திலிருந்து வரோம், நாங்கள் எகிப்தில் அந்த முந்தின வசனம் வாஸ்து பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே சாப்பிட்ட வெள்ளரிக்காய், வெண்டைக்காய், அந்தக்கா இந்தக்கான்னு சொல்லிட்டு பழையகா அந்தக்கா அங்கே சாப்பிட்ட எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தி அண்டா உண்டாலாம் வச்சு எவ்வளோ அருமையாக சாப்பிட்டோம், இங்கே ஒன்றுமே கிடையாது, இந்த மன்னா என்கிற அற்பமான உணவு, அற்பமான உணவு, இதை சாப்பிட்றதுக்கு இந்த மோசி அழைத்து விட்டு வந்தானேன்னு சொல்லி அவள் என்ன செய்தார்கள், தே ஸ்டார்ட் கிரம்பிளிங். இதனுடைய விளைவு என்னவென்று சொன்னால் இவர்கள் பிரயாணத்தில் முன்னோக்கி போக முடியவில்லை, விரும்பத்தக்கதான தேசத்துக்கு சென்று அந்த ஆசீர்வாதத்தை அடைய முடியவில்லை. காரணம் என்னவென்று சொன்னால், தே டிட்ன்ட் ஹாவ் த மைண்ட் டு அக்செப்ட் இட். அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒன்றை அக்செப்ட் பண்ண பழகணும். நம்மால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிற எல்லாம் விரும்பத்தக்கவளாக இருக்கும் என்று சொல்ல முடியாது. பாண்டிச்சேரியில் எனக்கு ஒரு ஐயாவை தர, எட்வின் ஜெவமணி, உங்களுக்கு சிலருக்கு தெரிஞ்சுக்கலாம். அவர் வந்து ஜிப்மரில் வந்து ஒர்க் பண்ணிட்டு ரிட்டையர் ஆகிட்டார். அவரை பார்த்தீங்கன்னா இப்போ அவர் கொஞ்சம் ரொம்ப வீக்காக இருக்கார், அதனால் ரொம்ப வெளியே மூமெண்ட்ஸ் எல்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன். அவரை பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 20 வருஷம் 25 வருஷமாக எனக்கு அவர் தெரியும். அவர் கொஞ்சம் வசதி உள்ள மனுஷன் தான், நல்ல வீடு, நல்ல வசதி, சாப்பிட்றபடி ஒன்றும் குறைவு கிடையாது. அவர் கம்ஃபர்டபுளாக தன்னுடைய வாழ்க்கையில் ரிட்டையர்மெண்ட்டில் உட்காந்து நல்லா சாப்பிடலாம். ஆனால் அந்த மனுஷனை எங்கே போனாலும் பாண்டிச்சேரி அந்த ஆள் மாதிரி யாரையும் பார்த்ததில்லை. நான் வந்து அவருடைய அந்த ஊழிய செய்த முறைப்படி ஒரு சின்ன குட்டி சைக்கிள், அந்த குட்டி சைக்கிள் ஃபுல்லாக வந்து டிராக்ஸ், சுவிசேஷ கைப்பிரதிகள், அவருடைய சொந்த செலவுலேயே அச்சிடுவார். அச்சுட்டு அதை அடித்துக்கொண்டு காலையிலே இந்த மனுஷன் காரில் போகணும், அவருக்கு அவர் நினச்சா காரில் எல்லாம் போகலாம், வசதியானவர். ஆனால் ஒரு என்னது ஒரு டூ வீலர்லேயோ இல்லை ஒரு பைக்கிலேயோ போனால் அந்த மாதிரி போக முடியாது, சைக்கிளே போய் அப்படியே மெதுவாக போவார். போயிட்டு யாராவது ஒருத்தரை பார்த்தோன்னா அவனுக்கு டிராக்ஸி கொடுப்பார், ஒரு ஆட்டோ ரிக்ஷாக்காரன், ஒரு டாக்ஸி டிரைவர், இன்னும் போகிறவரும் எல்லாட்டையும் எப்படி கொடுப்பார். இந்த மாதிரி இவர் ஊழியம் செய்கிறவள்ள இவருக்கு என்ன பெனிஃபிட் உங்களுக்கு தெரியுமா சொல்லுங்கள், என்ன பெனிஃபிட்? இதனால் ஒரு பெனிஃபிட்டும் கிடையாதுங்க. டெய்லி அவர் போகிற இடத்துல ஒரு 4 பேராவது திட்டுவான், செலவில் அவர் அடிக்கவும் செஞ்சுருக்கிறாங்க, கண்டமினிக்கு திட்டுவாங்க, ஏன் இந்த வயசில் ஒரு இந்த வேலை அப்படி சொல்லுவாங்க. இதையெல்லாம் கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் அவர் செய்தார் பல வருடங்களாக. எதற்கு சொல்கிறேன்னு சொன்னால், அது விரும்பத்தக்க விதமாக இல்லை, யாரும் பாராட்ட போகிறதில்ல, யாரும் அப்ரிசியேட் பண்ண போகிறதில்ல, யாரும் அவரை என்கரேஜ் பண்ண போகிறதில்ல. அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க, திட்டுவாங்க, ஏளனமாக பேசுவாங்க, பல விதங்கள், வெள்ளக்காரன் காசை வாங்கிட்டு இந்த மாதிரி பேப்பர் கொடுத்து நடக்கிறேன்னு சொல்லுவாங்க, அடிக்கவும் வருவாங்க. ஆனால் இதெல்லாம் ஏற்றுக்கொண்டு அவர் செய்தார். காரணம் என்ன சொன்னால், அதில் அவர் விருப்பப்பட்டார். புரிகிறதா? எல்லா ஓடிட்டு இது விரும்பத்தக்கதாக தோன்றாவிட்டாலும், இது விரும்பத்தக்கதாக இருந்தாலும் அவர் அதை விரும்பினார். அந்த விருப்பத்தினுடைய விளைவாக தன்னுடைய சரீரத்தில் ஆரோக்கியம் இருக்கிற காலம் வரைக்கும் அதை சார் எதற்கு சொல்கிறார், தேவன் நமக்கு தந்ததை, தேவன் நமக்கு அனுமதித்ததை, அது ஒரு பணியாக இருந்தாலும் சரி, ஒரு ஊழியமாக இருந்தாலும் சரி, ஒரு வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, ஒரு குடும்ப உறவாக இருந்தாலும் சரி, அதை நாம் என்ன செய்யணும், வித் ஆல் அவர் ஹார்ட் வி மஸ்ட் அக்செப்ட், ஏற்றுக்கொள்ள வேண்டும். மன்னாவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, அதனுடைய விளைவாக ஆசீர்வாதமான தேசத்தினுடைய பலன்களை அவர்கள் பெற முடியாமல் போய்விட்டார்கள். எனவே வாழ்க்கையில் நாம் எதையோ எதிர்பார்த்தோமா, எதிர்பார்த்த எதிராக எல்லாம் காரியம் நடைபெற்றுக் கொண்டு அதிருப்தியோடு வாழ்ந்து கொண்டதும் என்றால் இதான் லைஃப் லாங் நமக்கு நடக்கும். கல்யாணத்துக்கு எல்லாம் பேசுகிறவெல்லாம் கார் வாங்கி தரேன்னு தான் சொன்னாங்க. ஏன் கதையை சொல்லலை, எனக்கு காரும் தெரில, பைக்கும் தெரில, ஒன்றும் தெரில. பொதுவாக சொல்கிறேன், கார் வாங்கி தரேன்னு பையனுக்கு சொன்னாங்க, அப்புறம் பார்த்தா இப்போ பைக்கு தரோம், அப்புறமா கார் தரோங்கிறாங்க. இவன் அந்த பைக்கில் ஒய்ஃபை வச்சுட்டு போகிறவங்கலாம் அவங்க அப்பன் சொல்லிட்டு என்னை ஏமாற்றிட்டு இருப்பார். அது நல்ல பைக்கு தான், இருந்தாலும் ஒய்ஃபை வச்சுட்டு போகிறவங்கள அவங்க அப்பா எனக்கு வாங்கி தந்துருக்கார் ஒரு பைக்கு. மழை வந்தால் ஓரமாக தள்ளி நிறுத்த வேண்டியதாக இருக்குது, டயர் பங்க்சர் ஆகுது, அதுன்னு சொல்லி அந்த வண்டியில் வச்சு அந்த அம்மாவையும் என்ன செய்கிறார், வண்டியை போட்டு ரொம்ப ஷேக் பண்ணி அசைத்து அந்த டென்ஷனில் ஓட்டி ரொம்ப கஷ்டப்படுறத. ஒரு நாள் அந்த வண்டியில் சந்தோஷமாக ரைட் பண்ணுறதில்ல. காரணம் என்னன்னு சொன்னால், அவர் எதிர்பார்த்தது ஒரு நல்ல கார், அவர் கிடைத்தது ஒரு பைக். ஆனால் எத்தனையோ பேர் இந்த பைக் இல்லாமல் சைக்கிளில் போகிறாங்க இல்லையா,
எத்தனை பேர் இந்த சைக்கிள் இல்லாமல் நடந்து போகிறாங்க, எத்தனையோ பேர் அந்த நடக்க முடியாமல் தவழ்ந்து போகிறாங்க. அப்போது அந்த பைக்கில் வந்து ஒரு என்ஜாய் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்தும் இவரால் முடியலை. காரணம்னா விரக்தி. நான் கார் எதிர்பார்த்தேன், கிடைத்தது பைக் ஆயிடுச்சே. அப்போது அந்த பைக்கை அவர் விரும்பி இருந்தால் காருக்கு ஒரு சான்ஸ் வரும். அப்படி தானே இவர் இந்த பைக்கு 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 என்ன பைக்கை கொடுத்து ஏமாத்திரி ஏமாத்தி சொல்லி அப்புறம் காரே வாங்கி கொடுக்கல. ஏன் அதுக்குள்ள அந்த ரிலேஷன்ஷிப்பெல்லாம் என்ன ஆச்சுது? ஸ்ட்ரெயின் ஆயிடுச்சு, ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு. அருமையானவர்களே, உங்களுக்கு முன்பாக இருக்கிற வாழ்க்கையை நீங்கள் நேசியுங்கள், நீங்கள் வாழ்வதை நேசியுங்கள், நீங்கள் வாழ்வது அர்த்தமுள்ளது என்று எண்ணுங்கள், நீங்கள் வாழ்வதை ஆண்டவர் விரும்புகிறார் அதை நேசியுங்கள். இப்போ ஃபைனலாக நாம் பார்க்க போகிறோம், எப்படிங்க நேசிக்கிறது? முடியலையே. ஒவ்வொரு சூழலை பார்க்கிறபோது முடியலையே, ஒவ்வொருடைய மனநிலை பார்க்கும்பொழுது முடியலை, சுபாவங்களை பார்க்க முடியவில்லையே? முடியும். ரோமர் 5:5 சொல்லுகிறது, கர்த்தரா இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்படுகிறது. பாருங்க, மருந்து கொடுக்கும் பொழுது சில கசப்பான மருந்துகளை கேப்சூல் சொல்கிறோம்ல, அதுக்குள்ளே போட்டு கொடுக்குறாங்க. அந்த கேப்சூலை நீங்கள் பிரித்து வாயில் போட்டு பாருங்க, நீங்கள் சாப்பிடவே முடியாது. அப்படி தானே, அது அவ்வளவு அதாவது பிட்டர்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் அது ஒரு கேப்சூல் போட்டு சாப்பிடும். அதுபோல் எப்படிங்க நீங்கள் இவ்வளோ நேரம் சொல்லியிருக்கிறீங்க, நாங்கள் இதை எப்படி அனுபவமாக்குறது? ஒன்றே ஒன்று தான், கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய வாழ்க்கையினுடைய மையத்தில் கொண்டு வாருங்கள். அவரோடு நீங்கள் நெருங்கின உறவுடையவர்களாக இருங்கள். அவருடைய ஐக்கியத்தை யோவான் 15 சொல்லப்பட்ட விதமாக தேடுங்கள். அப்பொழுது என்ன நடக்கும்? யோவான் 15:11 சொன்ன விதமாக கர்த்தரா இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு உங்களுடைய இருதயத்தில் வரும். அந்த அன்பு இருதயத்தில் வருகிற பொழுது உங்கள் வாழ்க்கை சூழல்களிலே உங்களுக்கு ஏற்படுகிற வருத்தங்கள் எல்லாம் உங்களை வருத்தப்படுத்தாமலே போகும். ஏன்னா இந்த கேப்சூலுக்குள்ள மருந்து இருந்தாலும் அந்த கேப்சூலை வாயில் போடுறவங்கள அது டேஸ்ட்டு என்ன செய்ய, அந்த கசப்பு டேஸ்ட்டு தெரியலை. அதே போல தான் ஆண்டவருடைய அன்பை அனுபவிக்கிற இருதயமுடையவளாக நம்ம மாற வேண்டும். நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய இந்த பழைய இருதயத்தை வைத்துக்கொண்டு யாரை வெறுக்க வேண்டுமோ, யாரை கசக்க வேண்டுமோ, யாரை அதிருப்தியை பாரு, அதை செய்து கொண்டிருக்கிறோம். இன்ஸ்டெட் வாட் வி ஹேவ் டு டூ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி மஸ்ட் கம் ஃபார்வர்ட் டு டேஸ்ட் த லவ் ஆஃப் காட். ஆண்டவரே, உங்களுடைய அன்பை எனக்குள்ளே ஊற்றும். பிலீவ், ஆண்டவுடைய அன்பு உங்கள் வாழ்க்கையில் வருகிற பொழுது நீங்கள் கசந்து கொண்டே உங்கள் வாழ்க்கையில் வாழ முடியாது. வெறுக்கத்தக்க ஒரு வாழ்வாக இருந்தாலும், கசக்கத்தக்க ஒரு வாழ்வாக இருந்தாலும் நீங்கள் யூ வில் ஸ்டார்ட் லவ்விங். அலேலூயா, அலேலூயா. எப்பொழுது? முயற்சிகளினால் அல்ல, பிரசங்கம் கேட்டதுனால் அல்ல, ஆண்டவர்கிட்ட போகணும். ஆண்டவரே, எனக்கு முன்பாக இருக்கிற வாழ்க்கையை ரசிக்கத்தக்கதாக இல்லை, ருசிக்கத்தக்கதாக இல்லை, ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதாக இல்லை, ஐ ஹேட் இட். சில நேரம் எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம்னு சொல்லத்தக்கதாக இருக்கிறது. நான் என்ன பண்ணணும்? ஆண்டவர் சொல்லுவார், முதலாவது நீ என்னுடைய அன்பை அனுபவி, என்னுடைய அன்பை அனுபவி. அந்த அன்பை அனுபவிக்கும் பொழுது ஃபாதர் பர்க்மான்ஸ் ஒரு பாடல் பாடியிருப்பார், உலகோ வெறுக்கையில் நீரோ அணைக்கீரி, உலகோ வெறுக்கையில் நீரோ அணைக்கீரி, உமது அணைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கின்றேன், உமது அணைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கிறேன். சிலது வெறுத்துக்கிட்டு தாங்க இருக்கோம், சிலர் இன்னும் உங்களை கோவப்படுத்தி தான் இருப்பாங்க, இன்னும் உங்களை கசக்க வைத்து கொண்டு தான் இருப்பாங்க. அதற்கு என்ன முடிவு? அதை என்ன எப்படி ஸ்டாப் பண்ணுறது? அந்த சிந்தனையை விடுங்க. கசக்க வைக்கிறவர்களுக்கு மத்தியில் இனிக்க வைக்கிற ஆண்டவருடைய உறவை போதுமான அளவுக்கு தேடுங்க. பக்தியாக வாழுகிறதல்ல, தேவ உறவோடு வாழுங்க. அனுதினமும் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் உங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டத்தை, மனவேதனையை, சோர்வை, சஞ்சலத்தை, அழுத்தத்தை, வருத்தத்தை சொல்லுங்க. இன்றையோடு தீர்ந்து போகும்னு சொல்ல முடியாது. நீங்கள் சொல்ல சொல்ல சொல்ல, நீங்கள் பேச பேச பேச, நீங்கள் வெளிப்படுத்த வெளிப்படுத்த வெளிப்படுத்த, ஒரு அன்னாளை போல வார்த்தை வராத சூழலும் கூட வாய செஞ்சு கொண்டிருந்தது பார்த்தீங்களா? அந்த விதமாக வருகிற பொழுது உங்கள் இருதயத்திற்குள் அன்பு வரும். அந்த அன்பின் பலத்தை கொண்டு, அந்த ஐக்கியம் கொடுக்குற பலத்தை கொண்டு உங்களுக்கு ஏற்படுகிற வருத்தங்களையும், உங்களுக்கு ஏற்படுகிற கசப்புகளையும், உங்களுக்கு ஏற்படுகிற கோபங்களையும் நீங்கள் தாங்கிக் கொள்வீர்கள், சகித்துக் கொள்வீர்கள். ஆனால் அதற்கும் ஒரு அடுத்த படி உண்டு. வாழ்க்கை இப்படி போய்விடாது. லெட்ஸ் பிலீவ் காட். உங்கள் வாழ்க்கை சூழலை ஆண்டவர் மாற்றுவார். கடைசி வரைக்கும் இப்படித்தான் வாழ்ந்து முடிக்க வேண்டும் நிலைமை இல்லை. உங்களை கசக்க வைத்து கொண்டிருக்கிறவர்களாலே நீங்கள் சந்தோஷப்படுகிற நாட்கள் வரும். உங்களை அதிருப்தி அடைய செய்து கொண்டிருக்கிறவர்கள்
அதிருப்தி முடிந்து திருப்தி அடைய நாட்கள் வரும் எப்பொழுது முதலாவது இந்த பக்கத்தை பார்க்கறத விட்டுட்டு அந்த பக்கத்தை பார்ப்போம், ஆண்டவரை பார்ப்போம். அவர் நம்மை நேசிக்கிறார், அவர் நம்மை ஆதரிக்கிறார், அவர் நம்மை அழைக்கிறார், அவர் தம்முடைய ஐக்கியத்தை கொடுக்க விரும்புகிறார், அவர் நம்மை ஆட்ட விரும்ப தேற்ற விரும்புகிறார், தமக்கு நம்மள ஒரு ஆறுதலை கொடுக்க விரும்புகிறார். அந்த சைடை பார்க்க 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 இந்த சைடில் வரலாம் ஒன்றுமே இல்லைங்க, வரும். நம்ம ஹியூமன் பீங்ஸ் தானே, மனிதன் தான். ஒரு வார்த்தை கேட்கும் பொழுது, ஒரு சூழலை சந்திக்கும் பொழுது வி வில் பி புரோக்கன் இன்டு பீசஸ். ஆனால் அந்த உடைந்த துண்டுகளோடு உடைந்த இருதயத்தோடு ஆண்டவுடைய சமூகத்தில் போகும் பொழுது காட் வில் ஹீல் அஸ். அல்லேலூயா. அந்த ஹீலிங் வருகிற பொழுது இன்னும் கொஞ்சம் உடைஞ்சிருந்தால் கூட ஒன்று நஷ்டம் இல்லைங்க. உலக நம்மை உடைக்க உடைக்கத்தான் ஆண்டவருடைய சந்தோஷம் நம்மை அதிகமாக நிரப்பும். அதை உங்களுக்கு சொல்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் அதை நான் அனுபவித்திருக்கிறேன். நான் எங்கெல்லாம் அதிகமாக நொந்தேனோ அங்கே தான் ஆண்டவர் என்னை காயங்கட்டுகிறவர் என்று வேதம் சொல்வது உண்மை என்று கண்டுகொண்டேன். உலகம் என்னை அள்ள வைத்த பொழுதுதான் ஆண்டவர் என்னை ஆறுதல் படுத்துவர் என்பதை அறிந்து கொண்டேன். அதுவரையிலும் வேதத்தில் சொல்லப்பட்ட செய்தியாகத்தான் இருந்தது ஆண்டவர் ஆறுதல் படுத்துவார் என்பது. உலகம் அளவைத்த பொழுதுதான், மனிதன் அளவைத்த பொழுதுதான், உறவுகள் அளவைத்த பொழுதுதான், அந்த அழுகையோடு சென்று அவருடைய பாதத்திலே அழுத பொழுதுதான் எவ்வளவாக ஆண்டவர் தேற்றுகிறார், எவ்வளவாக ஆண்டவர் ஆற்றுகிறார், தூக்கி சுமக்கிறார், ஆறுதல் படுத்து தெய்வமாக அறிந்து கொண்டேன். ஆக உலகம் கசக்க வைக்கலாம், உறவுகள் கசக்க வைக்கலாம், உடன் இருக்கிறவர்கள் கசக்க வைக்கலாம். அதையே பார்த்து பார்த்து வாழ்ந்திருந்தால் ஒரு எலியாவை போல சூறை செடிக்கு நேராக நாம் போய்விடக்கூடும், ஒரு மூசையைப் போல திடீரென ஒரு முரட்டாட்ட செயலுக்கு நாம் போய்விட நேரிடும், ஒரு யோனாவை போல வாழ்ந்தது போதும் என்று சொல்லத்தக்க விதமாக சொல்லி ஆண்டவரோடு எதிர்த்து நிற்கத்தக்க நிலைமைக்கு போக நேரிடும். அதற்கு பதிலாக ஆண்டவரே உன் பாதத்தில் விழுகிறேன், உம்முடைய சமூகத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன், நீர் என்னை நடத்தும். நீர் கொடுத்த வாழ்வு, நீர் கொடுத்த உறவு, கடைசி வரையில் நான் வாழ்கிறேன். அதை வாழ்வதற்கு தேவையான கிருபையை தாரும். ஆண்டவர் உங்களை வாழ வைப்பார், ஆண்டவர் உங்களை வாழ வைப்பார். உங்கள் வாழ்வை நேசியுங்கள், வாழ்வதை விரும்புங்கள், ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இம்மட்டுமாக எங்களோடு பகிர்ந்து கொண்ட எல்லாவுடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். பல நேரங்களிலே எங்களுக்கு முன்பாக நாங்கள் காண்கிற வாழ்க்கை சூழல்கள் எங்களை கசக்க வைக்கிறது, எங்களை சோர்ந்து போக வைக்கிறது, அதிருப்தியடை வைக்கிறது. ஆனால் அவ்விதமாகவே எங்களுடைய வாழ்க்கையை பார்க்க பார்க்க நிலைமைகள் மோசமடைந்து கொண்டே இருக்கும் என்கிற எச்சரிக்கை நீர் கொடுக்கிறேன். நீர் அனுமதித்ததை, நீர் எங்களுக்கு அளித்ததை, அது நாங்கள் விரும்பத்தக்க விதமாக இல்லாவிட்டாலும் அதை நேசிக்க அழைக்கிறேன். நேசிப்பதற்கேற்ற இருதயம் எங்களிடத்தில் இல்லை. வி ஆர் சோ வீக், நாங்கள் பலவீனமானவர்கள். ஆனால் இன்று எங்களை அழைக்கிறேன், உங்களுடைய அன்பினால் எங்களை பலப்படுத்த விரும்புகிறேன் என்று சொல்லுகிறேன். எங்களுடைய வாழ்வை விரும்ப அழைக்கிறேன். நாங்கள் விரும்பாவிட்டால் அந்த வாழ்வு இன்னும் இன்னும் அது வேதனைக்குரியதாக மாறும் என்று எச்சரிக்கிறேன். விரும்புகிற கிருபை கொடும். இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்விலும் தங்களுக்கு அமைந்த தேவனால் அளிக்கப்பட்ட வாழ்வை விரும்பி ஏற்றுக்கொண்டு இந்த வாழ்வில் ஒரு அர்த்தம் இருக்கிறது உணர்ந்து வாழ்வதற்கு கர்த்தர் உதவி செய்யும். அதில் இருக்கிற கரடுமுருடான சூழல்கள், மேடு பள்ளங்கள் எல்லாவற்றையும் கடந்து செல்வதற்கு கர்த்தாவையின் கல்வாரி சிலுவையின் மூலமாக இரத்த சிந்தி உருவாக்கின அந்த தெய்வீக உறவின் மூலமாக அந்த தெய்வீக அன்பை ஒருவன் கொடும். அவளை அனுபவிக்கட்டும். அந்த அன்பை அனுபவித்து தங்களுக்கு முன்பாக இருக்கின்ற கசப்புக்கான சூழல்களை மேற்கொள்ள கர்த்த உதவி செய்யும். அனைவரோடு கூடையிலும் வழி நடத்தும் ஆசீர்வதியும் பெரிய காரியங்களை செய்யும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜீவிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமீன். அலேலூயா, அலேலூயா, அலேலூயா. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் கர்த்தருடைய சமூகத்திலே இந்த ஐக்கியத்திலே நாம் சந்திப்போம்.